இடத்துக்கு ஓடி வரணும். நாம போக வேண்டியதில்லை, ஒரு இடத்துல தாடி செல்ல வேண்டியதில்லை, எல்லா நலன்களும் அங்கே வந்து சேரும். அதனால இப்படியேப்பட்ட உயர்ந்த யஜ்யங்கள்லாம் அவர்கள் பண்ண காரணத்தினால்தான் அத்தனை மகிழ்ச்சிகளையும் பரமாத்மா விசேஷமா அனுகிரகித்தான். ராமபிரான் இத்தனை மகிழ்ச்சிகளையும் பார்த்து, ஏன்னா ரிஷிகளுடைய கடனை வேதாத்தியனம் பண்ணி நான்கு வேதங்களை பூர்வ காலத்தில் அத்தியனம் பண்ணான்னு சொன்னோம். இப்ப அந்த மாதிரி நான்கு வேதத்தை தரிக்கிறதுக்கு உண்டான ஸ்மிருதி பலம் நமக்கு கிடையாது. அவ்வளவு சக்தி மறந்து போடுறது, எல்லாம் மறதி ஜாஸ்தியா போடுறது. ஏன்னா ஆகாரத்துல சுத்தி கிடையாது நமக்கு. ஆகாரத்தில் இன்னைக்கு ஒன்று சாப்பிட்றோம், நாளைக்கு ஒன்று சாப்பிட்றோம். அப்படி ஆகாரத்தில் நியமம் இல்லாத போனதுனால ஸ்மிருதி பலம் இல்லாமல் போயிடும். சாத்விகமான ஆகாரத்தை சாப்பிட்டாதான் ஸ்மிருதி பலம் தாரண சக்தி நல்லா இருக்கும். அந்த தாரண சக்தி பரிபூர்ணமாக இருந்தால்தான் வேதத்தை தரிக்க முடியும், எடுத்த இடத்துல உடனே சொல்ல முடியும். அதனால அப்படியேப்பட்ட தாரண சக்தி ஸ்மிருதி பலம் இவைகள்லாம் ஆகாரத்தினால் சித்திக்கிறதுனால தான் பகவானே நம்மிடத்தில் இருக்கும்படியான அசக்தியை உணர்ந்து மந்த பாக்யா மந்த மதையா. இந்த கலியுகத்தில் பிறந்த வாழ்க்கெல்லாம் மந்த பாக்யாகனு பாக்யமே இல்லாதவான் அர்த்தம். மந்த மதையா, மதி இருக்கே ரொம்ப மந்தம், சூக்ஷமா எதையும் கிரகிக்க சக்தி அற்றது, மந்த மதி மந்த பாக்யம். அதனாலதான் ஒவ்வொரு துவாபர யுகத்தினுடைய முடிவிலேயும் பகவான் வியாசாவதாரம் பண்றான். வியாசாவதாரம்ன்றது பகவான் அனுப்பிரவேசிய அனுப்பிரவேசாவதாரம்னு பேர். அதுக்கு ஒருத்தருக்குள்ள ஆவேசித்து உள்ளே பிரவேசித்து அவர் மூலமா வேதத்தை விபஜிக்கிறார். வேதானு வெத்ய தீதி வேத வியாசகான்னு பேர். வேதத்தை விபதிப்பதனாலே அவருக்கு வேத வியாசன்னு பேர். ஒரு தடவை வசிஷ்டர் வியாசரா இருந்திருக்கார். இப்ப வந்து கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபு கோஷ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத்பவேதுன்னு பராசர மகரிஷியினுடைய திருக்குமாரர் அந்த சத்யவதி சுதா காணீனா குள்ளமா இருக்கக்கூடியவர், கருப்பானவர், தீபத்திலே பிறந்தவர், கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம்னு பேர். அதனால் அப்படி அவதரித்தவர் அவர், வேத புருஷரவர். அவரை தியானம் பண்ணாலே ஸ்மிருதி பலம் நல்லா இருக்கும். அப்ரஷ்யாமஹ பிங்கஜடா பத்ரகலாபா பிராம்சுர்தண்டி கிருஷ்ண மிருகத்வத் பரிதான சர்வான் லோகான் பாவயமான கவிமுக்கிய பாராசரிய பர்வஸ்வரூபம் விவருணோத்துன்னு இந்த வியாசரை தியானம் பண்ற ஸ்லோகம். அப்படியேப்பட்ட அவர் தான் இப்ப வியாசரா இருக்கார் நமக்கு. போன துவாபர யுகத்துல பிறந்து ஒரே கூட்டமா இருந்த வேதத்தை நானா விபஜிச்சேன். ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அபர்வண வேதம்னு பிரித்தார். எல்லாம் ஒன்னா இருக்கும். அத்தியனம் பண்றவா ஒன்னாவே அத்தியனம் பண்ணிவிடுவா. ரிக்க சொல்லுன்னா ரிக்வேதத்தை சொல்லுவா, சாமத்தை சொல்லுன்னா சாமத்தை சொல்லுவா, அபர்வணத்தை சொல்லுன்னா சொல்லுவா. அந்தந்த வேதத்தை சொல்ற சாமர்த்தியம் அவளுக்கு இருந்தது. இப்ப கலியுகத்துல முடியாதுன்றதுக்காக நாளாக விபஜித்து அது லோகத்துல பிரச்சாரத்தில் இருக்கிறது. இப்ப அடுத்து வரப்போற வியாசர் யார் இப்ப மறுபடியும் இருக்கவே கிருதயுகம் வந்துருத்துன்னு வச்சுக்கணும். இந்த கலியுகம் முடிந்த பிற்பாடு கலியுகத்துக்கு மொத்தம் 432,000 வருஷம். இந்த 432,000 இப்ப 5,000 வருஷங்கள் ஆயிடுச்சு, இன்னும் மீதி எல்லாம் ஆனும். அதனால கலி இப்பவே முடிஞ்சு கூடாது, பயப்பட வேண்டியதில்லை. அதனால ஆரம்பமே பயங்கரமா இருக்கு நமக்கு. அதனால இந்த கலியை பார்க்கிட்டே 432,000 வருஷத்துல என்ன நடக்கணுமோ அது இப்பவே நடந்துருக்கு 5,000 வருஷத்திலேயே. அப்ப எப்படி இருக்குமோ அதை நாம சொல்ல முடியாது. அதெல்லாம் புராணத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த 432,000 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு பிரளயம் ஏற்படும், அது ஒரே ஜலமயமா போடும் எல்லாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கிருதயுகம் ஆரம்பிக்கும். அந்த கிருதயுகம் ஆனது 17,28,000 வருஷம். அது முடிஞ்ச பிற்பாடு மறுபடியும் ஒரு பிரளயம். அது முடிஞ்ச பிற்பாடு திரேதாயுகம் ஆரம்பிக்கும். அது வந்து 12,96,000 வருஷம் திரேதாயுக காலம். அது முடிஞ்ச பிற்பாடு மறுபடியும் பிரளயம் ஏற்படும். அது முடிஞ்ச பிற்பாடு துவாபர யுகம் ஆரம்பிக்கும். அது வந்து 8,64,000 வருஷம் அது துவாபர யுகம். அது முடிஞ்ச பிற்பாடு பிரளயம். அதுக்கப்புறம் கலியுகம் உற்பத்தி ஆகும். அது 432,000 வருஷம். அதனால இப்போ ஒரு ஒரு யுகந்தோறும் காலத்திலே
அதிகம் பரப்பு. இப்ப 432,000 கலியுகம்னா அப்ப போல இன்னொரு பங்கு துவாபர யுகம். 432,000 கூட்டினா 864,000, அதுதான் துவாபர யுகம். 864,000 ஒரு 432,000 கூட்டினா 1,290,000, அதுதான் திரேதாயுகம். 1,290,000 ஒரு 432,000 கூட்டினா 1,728,000, அதுதான் கிருதயுகம். அப்போ ஒரு ஒரு யுகந்தோறும் 432,000 கால அளவிலே குறைகிறது. காலம் எப்படி குறைகிறதோ தர்மமும் அப்படியே குறையுது. கிருதயுகத்தில் இருக்கிற தர்மம் திரேதாயுகத்தில் இருப்பதில்லை, திரேதாயுகத்தில் இருப்பது துவாபரயுகத்தில் இருப்பதில்லை, தர்மமும் குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா கிருதயுகத்தில் 4 காலோடு நிற்கக்கூடிய காமதேனு பசு அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தர்மம். திரேதாயுகம் வந்தவாரே ஒரு கால் உடஞ்சி போறது, மின்னுங்க 3 காலில் நிற்கணும். அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் 200 காலம் உடஞ்சி போறது. கலியுகத்தில் பின்னங்கால் 2 ஒன்று உடஞ்சி போறது. ஒரு கால் பங்கு தர்மம் உண்டு கலியுகத்தில், முக்கால் பங்கு அதர்மத்தினால ஆழ்ந்திருக்கிறது. கடைசியில கல்கி அவதாரம் பண்ணி கல்கி விஷ்ணு யசஸ்துத கலிகனா என்று விஷ்ணு யசஸ் என்று சொல்லக்கூடிய பிராமணோத்தவருக்கு கல்கி அவதாரம் பரமாத்மா பண்ண போறான். பண்ணி இந்த உலகத்துல பூர்ண தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி அப்புறம்தான் அழிப்பான். உலகத்துல தர்மம் அதர்மம் ரெண்டும் சேர்ந்து இருக்கச்சே உலகத்தை அழிக்க மாட்டான். பூர்ண தர்மத்தை பிரதிஷ்டாபனம் பண்ண பிற்பாடுதான் உலகத்தை முடிப்பான் பரமாத்மா. பாவி அவதாரம்னு பேர். இனிமேல் வரப்போற அவதாரம் கல்கியினுடைய அவதாரம். இப்படி பரமாத்மா இத்தனை அவதாரங்கள் பண்றான். அதுல வியாசாவதாரம் பண்ணி இப்போ வரப்போ இந்த இந்த துவாபர யுகத்துல அழகா வேதங்களை விபஜிச்சு இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. வரப்போற துவாபர யுகம் அதுக்கு யார் வியாசர்னா அவர் கூட நமக்கு இப்ப தெரிஞ்சவர் தான் ரொம்ப. அவர்னா யார்? அவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் இப்ப பார்க்க முடியாது நம்மளால, ஆனா இருக்கார் அவர். அந்த வியாச பதவிக்காக அவர் காத்துட்டு இருக்கார். வரப்போற துவாபர யுகம், இன்னொரு கிருதயுகம், திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகம் முடிவில். அது எங்க போனா சேவிக்கலாம்னா திருவனந்தபுரத்துக்கு போகணும். திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாதனை சேவிச்சுட்டு அவன் திருவடி வாரத்துக்காக வந்தவனா மேல ஏறினவனா அங்க ஒருத்தர் அமர்ந்த திருக்கோலத்துல ஒரு விக்கிரகம், அவருக்கு பக்கத்துல கை கூப்பிட்டு ஒருத்தர் நிக்கிற. அமர்ந்திருப்பவர் இப்ப நமக்கு வியாசர், வேத வியாசர், பராசரருடைய திருக்குமாரர். கைய கூப்பிட்டு நிக்கிறவர் யாரு அப்படின்னா அஸ்வத்தாமா. அவர்தான் வரப்போற இப்ப 28வது துவாபர யுகம் நடந்து கலியுகம் நடந்துருது. இது முடிஞ்ச உடனே 29வது கிருதயுகம் வரும், 29வது திரேதாயுகம், 29வது துவாபர யுக முடிவிலே வியாச பதவியை வகிப்பதற்காகவே அஸ்வத்தாமா இப்பவும் இருந்துட்டு இருக்காரு. அந்த அஸ்வத்தாமா தான் வேத வியாசரா மாறி வேதங்களை விபஜிப்பர். அதனால வேதத்தை அத்தியனம் பண்றதுன்றதே பெரிய காரியம். மௌத்கல்ய மகரிஷி சொல்ற வேதாத்தியனம்ன்றது சொல்றது அது ஒரு பெரிய தபஸ் என்று அதை கொண்டாடுகிற காரணத்தினாலே, இப்படியேப்பட்ட பிரம்ம யக்கியத்தினால ரிஷிகளுடைய கடனை தீர்க்கணும். ரிஷவாஜாஜதே பிரம்மச்சரியேன ரிஷிப்யா. வேதங்களை அத்தியனம் பண்ணால் மாத்திரம் போராது, அதை விவரிக்கிறார் இன்னும் அந்த கோவிந்தராஜிய வியாக்கியானத்துல. இந்த ராமாயணத்துக்கு கோவிந்தராஜிய வியாக்கியானம் ரொம்ப அழகான வியாக்கியானம். அதுல மேலும் அழகா சொல்றார், வேதாங்கங்களையும் கஷடர நாம கற்க வேண்டும். வேதத்தை மாத்திரம் கற்றால் பிரயோஜனம் இல்லை, வேதாங்கங்கள் ரொம்ப முக்கியம். அதுல வியாக்கரணம், சந்தஸ்ஸு, நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் இத்தியாதிகள்லாம் வேதாங்கங்கள். அதுல வியாக்கரண சாஸ்திரம் நன்றாக பயில வேண்டும். அதனால சொல்லிலக்கணம், வியாக்கரணத்தை நன்றாக படித்தால்தான் அபசப்தம் இல்லாமல் தப்பில்லாமல் பேசக்கூடிய எழுதக்கூடிய திறமையை நாம் அடைவோம். ஏன்னா வியாக்கரண சாஸ்திரத்துல நல்ல பாண்டித்யம் இருக்கணும். அதனாலதான் ஆஞ்சநேயனை பார்த்து இவன் அநேர பகுதாஸ்ருதம் பகு வியாகரணா வியாகரண நகிஞ்சித அபசப்திதம். இவன் நிறைய படிச்சிருக்கான். நவவியாகரண பண்டிதன் பெயர். ஆஞ்சநேயனுக்கு 9 விதமான வியாகரணத்தை படிச்சவனம். பூலோகத்துல நமக்கு காண கிடைக்கிறது ஒரு வியாகரணம் தான். நவவியாகரண பண்டிதன் ஆஞ்சநேயனுக்கு பெயர்னா அந்த வியாக்கரண சாஸ்திரத்தை மகாராஜ்யம் வா பாலையேது
மகாபாஷ்யம் வா பாஷையேத்துனர். அந்த வியாக்கரணத்திலேயே மகாபாஷ்யம் என்பது ரொம்ப பெரிசு, அதை நல்லா உணரணும். உலகத்தையாவது பரிபாலனம் பண்ணணும், பெரிய சக்கரவர்த்தியாவது இருந்துட்டு போகணும், இல்லைன்னா மகாபாஷ்யத்தையாவது எதிராளுக்கு பாடம் சொல்லணும். இந்த ரெண்டும் இல்லைன்னா இந்த வாழ்க்கை வீண். அப்படியேப்பட்டது இந்த மகாபாஷ்யம் என்பது வியாக்கரணத்துல. அப்படியே பதஞ்சலி யோக சூத்திரம் எழுதினர், பதஞ்சலி மகர்ஷி வியாக்கரண சூத்திரமும் எழுதினர், பாணினி என்கிற மகர்ஷி வியாக்கரண சூத்திரங்கள் விசேஷமா எழுதினர். இப்படி விசேஷ பாணியினுடைய மகா வாக்கியமானது மிகவும் ஏற்ற முடியுது. அதே மாதிரி சந்தஸ், அந்த எந்த சந்தஸ்ல இந்த மந்திரம் இருக்கிறது? இது காயத்ரி சந்தஸா, அனுஷ்டு சந்தஸ், திருஷ்டு திருஷ்டுகு, இது அனுஷ்டு திருஷ்டு திருஷ்டுபனு திருஷ்டு திருஷ்டு திருஷ்டுபனு திருஷ்டு திருஷ்டுகனுஷ்டுபு, இத திருஷ்டுபு திருஷ்டுக்கு அனுஷ்டுபு, இத்தனை சந்தஸ்கள். அது ஆயினால ஒவ்வொன்றத்துக்கும் அக்ஷரங்கள். அதே மாதிரி ஜெகதி சந்தஸ், பங்கி சந்தஸ், விராட் சந்தஸ், அந்தந்த மந்திரங்கள் எந்த சந்தஸ்ல இருக்கிறது? சந்தஸ்னா நேத்தே சொன்னோம், அக்ஷரங்களுடைய எண்ணிக்கை, அந்த சந்தஸ்ல எண்ணிக்கை, அதை வைத்து நிர்ணயம் பண்ணணும் அது என்ன சந்தஸ். என காயத்ரே ந சந்தசா, 24 அக்ஷரங்களுடைய மந்திரங்களுக்கெல்லாம் காயத்ரி சந்தஸ்னு பெயர். தத்புருஷாய வித்மஹே சுவர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். அதே மாதிரி வஜ்ரநகாய வித்மஹே தீக்ஷ்ண தக்ஷாய தீமஹி தன்னோ நாரசிம்ஹ பிரச்சோதயாத். இதெல்லாம் அந்தந்த தேவதையினுடைய காயத்ரின்னு சொல்றோம். என்ன காயத்ரி சந்தஸ்ல அது இருப்பதனாலே அந்தந்த தேவதையினுடைய காயத்ரி. அதனால இப்ப ருத்ர காயத்ரி சொல்லு, தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். விஷ்ணு காயத்ரி நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். பிரம்ம காயத்ரி ஹிரண்யகர்ப்பாய வித்மஹே, அதனால வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்யகர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். இது பிரம்மாவை குறித்து காயத்ரி. இப்படி ஒரு ஒரு தேவதையும் அந்த காயத்ரி சந்தஸ்னால ஆராதிக்கிறோம். இந்த காயத்ரி சந்தஸ் எல்லா சந்தஸுக்கும் அம்மா தாயார். காயத்ரி சந்தசா மாதா இதம் பிரம்ம ஜுழஸ்வனஹா, மீதி சந்தஸுக்கெல்லாம் இந்த காயத்ரி சந்தஸ் தான். அந்த சந்தஸ்ல இருக்கிற மந்திரங்கள்லாம் ரொம்ப ஏற்றமுடையது என்று சொல்லப்படுகிறது. சந்தம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல ஜோதிஷம், இந்த வேதாத்துக்கு அங்கம் ஜோதிஷம். அந்த ஜோதிஷத்துல நட்சத்திர ராசி நட்சத்திரங்கள் அது பிரவேசிக்கும்படியான நிலை, அவைகளுடைய தசாபுக்தி, இந்த ஞானம் என்ன வேணும்? ஜோதிஷ சாஸ்திரத்தை நீ சொல்ல வேண்டாம் இத்தனாளுக்கு, ஆனா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்ற சாஸ்திரம். என்ன ஜோதிட சாஸ்திரத்தை தப்பா சொன்னா அது அவாளையே அடிக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து சொல்லணும் ஜோதிஷத்தை. ஆனா ஜோதிஷத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். நட்சத்திர சூச்சகால்னு சில பேர்த்துக்கு பேரு. அத்த மகரிஷி சொல்ற நட்சத்திர சூச்சகால்னா யாரு அப்படின்னா, யாராவது வந்து ஏதாவது கேட்டாள்னா அப்படியே அவங்க நட்சத்திரம் என்ன அப்படின்னு வருவார். அதாவது அப்படியே சொல்ற பராசர மகரிஷி நட்சத்திரம் என்ன, ஓஹோ அப்படியா சரி. அவ எதிர ஒரு மணி விரல விட்டுன்னு இருப்பாளம், எதிர உட்காந்துருக்கவா இன்னமும் பண்றேன், ஏகமா விரல விட்டுருக்காரு. நமக்கு சொல்ல போறேன்னு பார்த்துட்டே இருப்பா. இவரா அப்படி விட்டு இப்படி எண்ணி அப்படி கடைசியில ஒன்று சொல்லுவார். இப்ப இத்தனை பண்ணது மொத்தம் வெறும் பாவனை நாடகம்னு பெயர். இப்படி உயர்ந்து வென்றே விரல விட்டுண்டு இருக்கிறவாளை ஏமாத்திண்டு அப்படி சொல்றவா இருக்க வருவ, அவளுக்கு நட்சத்திர சூச்சக்கால்னு பெயர். அதனால அப்படியேப்பட்டவாளுக்கு என்ன பாப்பம் நேர், பிரம்மஹத்தி தோஷம் வரும். அதனால பாருங்கோ, யோ அசாஸ்திரேன வினா சாஸ்திரேன யோ ப்ரூயாத் சவை பிரம்ம காதுகா. அந்த சாஸ்திரத்துல ஞானம் இல்லாமல் வாயில வந்தத்தான் ஒருத்தர் சொன்னார்னா
அது பிரம்மஹத்தி தோஷம் அவளுக்கு வந்து சேரும்னு சொல்றதுனால ஜோதிட சாஸ்திரம்ன்றது எவ்வளவு ஜாக்கிரதையா சொல்ல வேண்டிய ஒரு பெரிய சாஸ்திரம். அதனால இந்த மாதிரி அந்த ஜோதிஷத்தை கஷடர நன்கு கற்று, வராகமிஸ்வரர் என்கிற மகான் ஜோதிட சாஸ்திரத்துல மகா நிபுணர், கணித சாஸ்திரத்துல அப்படியேப்பட்ட ஏற்றமுடைய மகான், கணிதத்திலேயே பல விஷயங்களை நமக்கு எடுத்து காட்டினர். இந்த பதினொன்னுன்றதுடைய தாத்பரியத்தை ரொம்ப அழகா விவரிக்கிறார். இப்ப கம்ப்யூட்டர்ல ஏகப்பட்டது சொல்றாரு. இது மொத்தத்துக்கும் மூலம் வராக மிஸ்ரர் தான். அவருடைய கணித சாஸ்திரத்தை பார்த்தோம்னா இந்த கம்ப்யூட்டர்ல 0 1 இதை வச்சுட்டே மொத்தத்தையுமே நிர்ணயம் பண்ற. அது மொத்தம் இப்ப சொன்னதில்லை, வராக மிஸ்ரருடைய ஜோதிட சாஸ்திரத்துல கணிதத்துல இருக்குது. அதனால அந்த பார்த்தோம்னா இது மொத்தம் நமக்கு இந்த 11 இத்தியாதிகள் அனைத்துமே, அதே மாதிரி 9 சொல்றாரு. அப்ப ராமகிருஷ்ண அவதாரத்திலேயே துருவம் கிச்ச சதாம் சித்திரம் நவபிர் குணிதம் யதா அனித்யம் அசதாம் சித்திரம் அஷ்டாபிர் குணிதம் யதா. அப்ப ரொம்ப அழகா நமக்கு காட்டுறது பாருங்க, இந்த ராமபிரான் நடுநிலைமை மாறாதவன், எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பான், கிருஷ்ணன் மாறிந்தே இருப்பான் அப்படின்னு. அதுக்கு அவாவா பிறந்த திதியே பாருங்க, ராமன் பிறந்தது 9 அதை பெருக்கு சொல்ற, 9 9 9 9 2 18 8 1 9 9 3 27 7 2 9 9 4 36 6 3 9 9 5 45 5 4 9 இப்படி கூட்டி வரும் தொகையை பெருக்கி வந்த தொகையை கூட்டினால் 9 வரும். ராமன் ஒரு நாளும் மாறாதவன் அப்படியே இருப்பான். அடுத்தவன் இருக்கான் பாருங்க, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய், பிறந்த இடத்திலேயே இல்லை, உடனே மாறிடுவான். இவன் பிறந்த திதி என்ன, அஷ்டமி 8 8 8 8 8 2 16 6 1 7 8 3 26 4 2 6 இது பாருங்க மாறிட்டே இருக்குது. மாறுபட்ட எண்ணிக்கைக்கு விஷம சங்கின்னு பெயர், ஒரே எண்ணிக்கை சமசங்கின்னு பெயர். ராமன் எப்பவும் சமமா இருப்பான், கிருஷ்ணன் விஷமம் பண்ணிட்டே இருப்பான். விஷம சங்கை என்பதே இவ பிறந்த திதியை வச்சே நமக்கு வராக மிஸ்ரர் சொல்றார். இன்ன மாதிரி இந்த 9 11 இந்த 0 1 இதை வைத்து விசேஷமான, அதனால்தான் ஏகாதமே திஸ்ரஷ்டமே பஞ்சதமே சப்ததமே நவதம ஏகாதசமே, அந்த சமக்கத்துல வசோத்தாரா ஹோமத்துல இந்த 1 ஒத்தப்படையெல்லாம் 1 3 5 7 9 11 13 இப்படி சொல்லிட்டே வருது. அந்த மாதிரி ஒத்தப்படையெல்லாம் எனக்கு வரட்டும், வெட்டப்படையெல்லாம் வரட்டும் என்றெல்லாம் பிரார்த்தனைங்க. அதெல்லாம் கணித சாஸ்திரத்தில விசேஷமாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இது இந்த கணித சாஸ்திரத்தை வைத்துதான் ஜோதிட சாஸ்திரமானது நிற்கிறது, அந்த கணிதத்தின் மேலே அது நிற்கிறது. இது எல்லாத்துக்குமே மூலம் வேதம் தான். அதனால அப்படியேப்பட்ட வேதத்துல சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. அதனால மகரிஷிகள் எல்லாம் இதுல மகா நிபுணர்களாக இருந்தார்கள். அதனால பாருங்கோ கணிதத்தை இப்ப நம்ம காலத்துல கூட சமீப காலத்துல இந்த வாய் கணக்குன்னு சுலபமா சொல்லிடுவார். அதனால கேட்டா உடனே அந்த பதில் என்ன விடையோ அத டக்குன்னு சொல்லுவார். இவர் எல்லாத்தையும் போட்டு 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 கடைசியில தேர் போர்னு எழுதணும், அதுக்கு முடியறதுக்கு தஸ்மா அப்படின்னு அதனுடைய விடையை காண்றதுக்கு 4 பக்கம் 5 பக்கம் எழுதுவார். ஆனா அவ சுலபமா இத்த ஒன்ன கூட்டி ரெண்ட கூட்டி அத கழிச்சு டக்குன்னு சொல்லிவிடுவா அந்த மாதிரி. அதனால இப்ப அதுவும் கொடுத்து இப்ப இந்த காலத்துல நவீனமா ஒண்ணு அஸ்தகதமா ஒண்ணு வந்துருக்கு. அது என்ன, ஒரு சின்ன யந்திரம் கால்குலேட்டர்னு சொல்ற, அதை வச்சுட்டே எனக்கு என்ன அடியோட புத்திக்கே வேலை இல்லாத கொடுத்து. இந்த பெருக்கல் வாய்ப்பாடெல்லாம் கேட்டா இப்ப குழந்தைகளுக்கு தெரியாது. அதனால இந்த கால்குலேட்டர் இல்லைன்னா கால்குலேஷனே இல்லை இப்போ. அதனால அதை யாரையுமே யாராலையுமே அத்த எண்ண முடியாது. இப்ப என்ன எடுத்து ஒருத்தர் இப்ப ஒரு அந்த இன்ஜினியரிங் காலேஜில் அடிய உபன்யாசம் பண்ணிட்டு இதை சொல்லிட்டு இருந்தேன். இது நிஜமா நடந்துதான் வெளிநாட்டுல அமெரிக்காவிலயோ இங்கேயோ சொன்னா. ஒரு நாள் கால்குலேட்டரே கொண்டு வரலையா கிளாஸே நடக்கலேன்னு பாடமே. ஏன்னா அது இருந்தாதான் காரியமே நடக்கிறது. இப்போ அதனாலதான் சாஸ்திரம் சொல்றது, அபர்வண வேதம் சொல்றது, யந்திரம் பரிமிதம் மந்திரம் அபரிமிதம். இந்த யந்திர சக்தி பரிமிதம், மந்திர சக்தி அபரிமிதம். மந்திரத்தில் இருக்கிற சக்தி இருக்கு பாருங்கோ, அது அபரிமிதமானது, அதை என்னதுன்னு நிர்ணயிக்க முடியாது. ஒரு மந்திரத்துக்கு இதுதான் சக்தின்னு எங்கேயாவது நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியுமா? ஆனா யந்திரத்துக்கு சக்தி இது வந்து 10 horsepower அப்படின்ற. அதனால இது 10 குதிரை ஓட்டம்னா
யந்திரத்துக்கு சக்தி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நிர்ணயிக்கப்பட்டது. இதை வந்து அடியன்னு சொல்லல, இப்ப லௌகீகத்துல வச்சுட்டு இருக்கிற இந்த ஹார்ஸ் பவர் எல்லாம் அதர்வண வேதம் சொல்றது. என்ன மந்திரம் அபரிமிதம், யந்திரம் பரிமிதம், யந்திர சக்தி ஒரு வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறது. அதனால அந்த அதர்வண வேதத்துல இப்ப பாருங்க, இந்த காலத்துல ராக்கெட் மூலமா சந்திர மண்டலத்துக்கு போய் அங்கேருந்து மண்ணை கொண்டு வர, கொண்டு வந்து அந்த மண்ணை காண்பிக்கிற, சந்திரலோகத்திலையும் மண் இருக்கு, மலை இருக்கு, அதெல்லாம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்க. அபர்வண வேதம் சொல்றது எததி சந்திரமசி கிருஷ்ணம் ததிஹாஸ்து அங்கிரசா. இந்த அங்கிரஸ் என்கிற மகரிஷிகளை தியானம் பண்ணாலே நம்ம பாபம் எல்லாம் போயிடும். இந்த தட்சிண கையை நீட்டி வாங்கறது இருக்கு பாருங்கோ, அது பெரிய தோஷம். அந்த தோஷம் போவதற்காக அங்கிரஸ் மகரிஷிகளை மனசால நினைச்சுட்டு தட்சிணை வாங்கினா அந்த தோஷம் போயிடும். ஏன்னா பின்னானவர்கள் தட்சிணை வாங்கினா தோஷம் போற அளவிற்கு அவ யஜ்யம் பண்ணிருக்கா. அதனால அவ அந்த மாதிரி மகா யஜ்யங்களை அங்கிரசாதி மகிழ்ச்சிகள் அவள்னா சைன யாகம் பண்ணிருக்கா, அக்னி சைனம்னு பேர். அந்த அக்னி சைனம் பண்றதுக்கு பூலோகத்தில் இருக்கிற மண்ணு மாத்திரம் போராதுன்ற வேதம். சந்திர மண்டலத்துல சந்திர லோகத்தில் இருக்கிற மண்ணும் வேண்டும் அப்படின்றது அந்த யஜ்ய பிரகரணத்துல. அதனால இந்த பூலோகத்தில் இருக்கிற மண்ணை பிசைஞ்சு வச்சுட்டு மகரிஷிகள்லாம் கைய கூப்பிட்டு எததி சந்திரமதி கிருஷ்ணம் ததிஹாஸ்து அப்படின்னு கைய கொண்டு சந்திரலோகத்தில் இருக்கும்படியான ஹே கருப்பான மிருத்திகையே நீ இங்கே இரு அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா இந்த கருப்பு மண் அங்க இருக்கும். உடனே அதையும் இதையும் பிசைந்து ஹோமகுண்டத்தை தயார் பண்ணிடுவா. அதனால இப்ப யந்திர சக்தியினால அங்க போய் அந்த மண்ணை கொண்டு வைத்திருக்கா. அது பிர்லா பிளானிட்டோரியத்தில் அடியன் பார்த்தேன், கருப்பா இருக்கு. அப்ப வேத வாக்கியம் சத்தியம் என்பது புலப்படுறது. இப்ப இந்த யந்திரம் போறதே இதனுடைய சக்தி பரிமிதம், இதற்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியதா இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று கட்டுக்கிட்டாலும் சிரமம். ஆனா உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காமல் மந்திரத்தினாலேயே அந்த மிருத்திகையை இங்க ஆக்கிரகித்தார்கள்னா அவளுடைய சக்தி என்னவென்று சொல்றோம், அந்த மகரிஷிகளுடைய சக்தியை. இந்த வித்யுத் சக்தியை தொட்டா நம்மால் அதை தொட முடியல, கரண்ட் ஷாக் அடிக்கிறது. அந்த வித்யுத் சக்தியே உடம்பில தாங்கினார்கள் மகரிஷிகள். அவளுக்கு அந்த சக்தி பூர்ணமா இருந்தது. அதனால அவ கையால தொட்டா வித்யுதசி வித்யுன்மே தத பாப்மானம் ரோகஸ்டா பிரலோகஸ்ட விரோகஸ்டா. இங்க வந்து அதர்வண வேதத்துல பூர்வ காலத்துல மகரிஷிகள் எல்லாம் சில பேர் சரீரத்தில் ஏகமா ரோகம், நரம்பு தளர்ச்சி, வியாதி, புத்தி சம்பந்தமான மூல சம்பந்தமான வியாதி, அதே மாதிரி இருதய சம்பந்தமான வியாதி, மூத்திராண்ட கோஷத்தில் வியாதி, இந்த கால் வேலை செய்யாத போடுறது அந்த மாதிரி வியாதி, இந்த முதுகு எலும்புகள்லாம் வேலை செய்யாத போடுறது, தடால்னு அவைகளுக்குள்ளே சில இடைஞ்சல், அதெல்லாம் குனிய முடியாது, நிமிர முடியாது, ஒருத்தர் குனிஞ்சால் எழுந்து நிமிரவே முடியல, அப்படியே ஆயிடுறது. அந்த மாதிரி வியாதி எல்லாம் கொஞ்சம் உடம்புல வேகமா, இப்ப இந்த காலத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ற எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வைக்கிறதுன்னு, இதை மகரிஷிகள் ஹஸ்தத்தினாலேயே தொட்டாலாம். அயம் மே ஹஸ்தோ பகவான், அயம் மே பகவத் தரஹா, அயம் மே ஹஸ்தஹா பகவான். அவளுடைய ஹஸ்தம் இருக்கு பாருங்கோ, அதுவே பகவத் சக்தி, வித்யுத் சக்தின்றது வேதம். அவ தொட்ட உடனே அவ உடம்புல ஒரு புத்துணர்ச்சி, அந்த ஹஸ்தம் பட்ட உடனே அந்த மாதிரி உடம்புல தெம்பு பலம் எல்லாம் ஏற்படுறது. இந்த வியாதி எல்லாம் நிரசனமாயிடும். மகரிஷிகள்லாம் அவ்வளவு சக்தியை பூர்ணமா தக்களிடத்தில் பெற்றிருந்தார்கள். அதனால அந்த ரிஷிகள் சிறந்தவர்கள். அதனால நம்முடைய சம்பிரதாயம் ஆர்ஷ சம்பிரதாயம், அவர்கள் சமஸ்த சாஸ்திர வேத்தா, சமஸ்த விதமான இப்ப இந்த காலத்துல கண்டுபிடிப்புகள் எத்தனை எத்தனை நூதனமா உண்டோ அது மொத்தத்துக்கும் மூலம் அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதர்வண வேதத்தை வெளிநாட்டுல பாஷ்டாத்திய தேசத்துல அவ எடுத்துட்டு போய் அவர்கள் பாஷையில அது மொத்தத்தையும் நமக்கு எழுதி அனுப்புற, அத்த மொத்தத்தையும் நாம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதனால அது அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து அது மொத்தம் அங்கேருந்து வருது அந்த பாஷையில. அதை விசேஷமா இப்ப நிருசிம்மாவதாரத்தையே இந்த மேக்ஸ்மல்லர் 13வது சாப்டர்ல எழுதியிருக்கார். அவர் இந்த அதர்வண வேதத்தை ஆராய்ந்து பல விஷயங்களை எழுதியிருக்கார். ஜெர்மனியிலேயும் விசேஷமா ஆராய்ச்சிகள் நடக்கின்றன. அந்த அதர்வண வேதத்துல பாருங்கோ, நிருசிம்மாவதாரத்தை குறித்து அதர்வண வேதம் ஒரு அத்தியாயத்துல ரொம்ப அழகாக சொல்றது.
இந்த நிருசிம்மாவதாரம்னா என்னது, வித்யுத்தா தஸ்மாத் நேதி அஸ்தீதி அப்படின்னு. இந்த நிருசிம்மாவதாரமே எலக்ட்ரிசிட்டின்னு, இந்த கரண்ட். என்ன அடித்த கை பிடித்த பெருமான்னு சொன்னமோ இல்லையோ, எலக்ட்ரிசிட்டி அதை போய் தொட்டா நம்ம பிடிச்சுக்கிறோம். இதுவும் தொட்ட உடனே பிடிச்சு உண்டானவன் நிருசிம்மன். அது சாமானிய விஷயம். நேதி அஸ்தீதி அப்படின்னு, நேதி அஸ்தீதி, உளது இல்லை என்கிற ரெண்டு. இப்ப கரண்ட் வித்யுத் சக்தியானது வருது, ரெண்டு ஒயர் வருது. ஒரு ஒயரை பாசிட்டிவ்னு சொல்றோம், மற்றொன்றை நெகட்டிவ்னு சொல்றோம். பாசிட்டிவ்னா இருக்கிறது, நெகட்டிவ்னா இல்லை. அதனால பாசிட்டிவ் இருக்கிறது, நெகட்டிவ் இல்லை. இது ரெண்டும் சேரும்படியான இடத்துல ஒளியோ ஒலியோ உண்டாரு. அந்த ஒளி பிரகாசம், ஒளி சப்தம், இது ரெண்டும் உண்டாரு. இதை நாம உலகத்தில் வித்யுத் சக்தியில பார்த்துட்டு இருக்கோம். இதேதான் நிருசிம்மாவதாரம் அப்படின்னு. ஏன்னா நிருசிம்மாவதாரத்தில் பாருங்க, நேதி இல்லை என்கிறான் இரண்யகசிபு, அது நெகட்டிவ். இருக்கிறது என்கிறான் பிரஹ்லாதம், அது பாசிட்டிவ். இது ரெண்டும் மோதிக்கொண்ட பொழுது ஸ்தம்பத்திலிருந்து தேஜஸும் வந்தது, ஒளியும் வந்தது, ஒலியும் வந்தது, சப்தமும் வந்தது, மகா கம்பீரமான சப்தம். இப்ப நிருசிம்மாவதாரமே வித்யுத் சக்தின்றத இந்த அதர்வண வேதம் விளக்குகிறது. இதுதான் முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் முதல் முதல் இந்த ஊருக்கு மெட்ராஸுக்கு நைமிஷாரண்யத்தில் பட்டாபிஷேகமான பிற்பாடு அவர் எழுந்தருளினார். அப்ப எழுந்தருளி இங்கே வானொலியில, அப்போ இந்த இது வரல, டிவி வரல, வானொலியில உபன்யாசம் பண்ணார். மறுபடியும் ரெண்டாம் தடவை திக்விஜயம் பண்ணிட்டு மெட்ராஸில் டிவி வந்து கொடுத்தப்போ, அப்போ இங்க உபன்யாசம் நடந்தது. உபன்யாசம் நடந்து நிச்சயம் ஒரு பத்து நாள் உபன்யாசம் நடந்தது சுவாமி. இது அது உபன்யாசம் நடந்துட்டே இருக்கே வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருந்த அன்னைக்கு உபன்யாசத்திற்கு கொஞ்சம் ஜனங்கள் குறவா இருந்தா, சுவாமி கேட்டார் இன்னைக்கு என்ன குறவா இருக்காளேன்னு. ஒருத்தரை பார்த்து, பக்கத்தில் இருக்கிற சிஷ்யால பார்த்து, இன்னைக்கு நித்தியம் வரவாள்லாம் வரக்கானமே குறவா இருக்காளே அப்படின்னு. அதுக்கு அந்த சிஷ்யர் தடால் எழுந்து, இன்னைக்கு ஒளியும் ஒளியும் அப்படின்னு. அவர் சுவாமிக்கு புரியல, ஒளியும் ஒளியும்னு என்னதுன்னு புரியல. அப்புறம் சொன்னார் அவர், நானே ஒளியும் ஒளியும் தானே சொல்ல போறேன், என்ன ஒளியின்மையும் ஒளியும் நிருசிம்மாவதாரத்தை தானே இன்னைக்கு சொல்ல போறேன், இது தவிர ஒளியும் ஒளியும் வேற என்னது அப்படின்னு சுவாமி கேட்டார். அதனால வரும்போ ஒளியும் ஒளியும்னா யாரு, நிருசிம்மன் தான். அவனிடத்துலதான் பிரகாசம், அவனிடத்துலதான் ஒளி சப்தம். அந்த சப்தத்தினாலேயே எல்லாத்தையும் ஒடுக்கிவிட்டான் நிருசிம்மன். இது வந்து அதர்வண வேதத்துல விசேஷமா சொல்லப்படுறது. தஸ்மாத் தாம்ரே அதிவேகேன அதிவேகேன பிரபர்த்ததே படபாபுகாக்னௌ சூரியே சந்திரமதி நக்ஷத்ரே பூமௌ. இந்த வித்யுத் சக்தி எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை வேதமானது விவரித்து அழகா அதர்வண வேதம் நமக்கு தெரியப்படுத்துறது. சமுத்திரத்துக்கு நடுவில் படபாபுகாக்னின் இருக்கு, அது குதிரை முகம் போன்ற அக்னி ஜுவலித்துக் கொண்டிருக்கிறது நடு சமுத்திரத்தில். அதனாலதான் சமுத்திரம் எல்லை மீறாமல் ஒரே ரீதியில் இருக்கு. பாருங்க, அந்த அக்னி சமணம் ஆயிடுச்சுன்னா சமுத்திரம் பொங்கி பூலோகத்தை மொத்தத்தையும் விழுங்கிவிடும். அந்த அக்னி நடு சமுத்திரத்தில் ஜுவலிக்கிறதுனாலதான் அந்த கரையை மீறி வராமல் இன்றளவு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த படபாமுகாக்னி என்று சொல்லக்கூடிய அந்த அக்னியில வித்யுத் சக்தியானது இருக்கிறது. வேதம் சூரியனிடத்திலே வித்யுத் சக்தியானது இருக்கிறது என்பதை வேதம் அழகா எடுத்து காட்டிச்சு. அதை இப்ப பரிசோதனை பண்ணி லோகத்துல கண்டுபிடிச்சிருக்கா, அதுல இருந்து வித்யுத் சக்தியானது உண்டாருது. சோலார்னு சொல்ற வருங்கோ சூரிய சக்தி. இது வந்து அதர்வண வேதத்தில சொல்லப்பட்ட விஷயம்தான். அதே மாதிரி சந்திரமதி, சந்திரனுடைய ரஷ்மியிலேயும் வித்யுத் சக்தியானது இருக்கிறது. நட்சத்திர மண்டலத்தில் வித்யுத் சக்தியானது இருக்கிறது. அப்படின்னு இந்த தாமிர கம்பி இருக்குது பாருங்க, அந்த கம்பியில இத விஞ்ஞான ரீதியில சில உலோகங்கள் அந்த வித்யுத் சக்தியை எளிதில் கடத்தின்ற, சிலத அரிதில் கடத்தின்னு பெயர். அதனால அதுல தடை ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்ற,
அதனால தடை இருந்ததுன்னா வேகமா போறதில்லை, அந்த வித்யுத் சக்தி தடைபடும். தடை இல்லாமல் தாமிர கம்பியில வேகமா போகும், தாமிரத்துல வேகமா போகும் என்று இங்க அதர்வண வேதம் எடுத்து சொல்றது. அதனால அந்த தாமிர கம்பிய அதிகமா உபயோகப்படுத்துறத நாம பார்க்கும், ஏன்னா அதுல தடை இல்லை, அந்த வித்யுத் சக்தி பிரவாகம் வேகமாக போகும். இப்படி நாம இந்த காலத்துல அனுபவிக்கும்படியான பல விஷயங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே போனோம்னா நிறைய விஷயங்கள் என்னென்ன உண்டோ அது மொத்தத்தையும் அது சொல்றது. இப்போ வந்து ஆபோவா இதமக்ரு சலிலமாசி ஆபோவை சர்வா தேவதா, இந்த ருக்வேதமோ யஜுர்வேதமோ சாமவேதமோ தீர்த்தம் தேவதை, எல்லா தேவதைகளும் தீர்த்தத்தில் இருக்கா. நேத்தே புந்தேனத்தை சொன்னோம், தீர்த்தத்தை நாம ஹேளனம் பண்ணக்கூடாது, தீர்த்தம் உயர்ந்தது, தீர்த்தம் தேவதை, இப்படி எல்லாம் சொல்றது. ஆனா அதர்வண வேதம் அது பிராக்டிக்கல், எல்லாத்தையும் பரீட்சை பண்ணும், பரிசோதனை. தீர்த்தம் தான் என்னன்னு கேட்கறது. அதர்வண வேதம் வெறும விடாது, சமபவது பிராணமேகம் அந்யந்தே அப்படின்னு, இரண்டு வாயுக்களுடைய கூட்டு சேர்க்கை தீர்த்தம் நித்து. அதுல பிராணம் என்பது ஒரு பங்கும் மற்றொரு வாயு இரண்டு பங்கும் இருக்கிறது நித்து. அப்படிதானு வெளிநாட்டவர்கள் பரிசோதனை பண்ண உடனே அப்படிதான் கண்டுபிடிச்சு, அப்ப அவர்கள் பாஷையில அது என்னதுன்னா H2O, ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு, ஆக்சிஜன் ஒரு பங்கு, பிராணமேகம் அந்யம் வேன்று, இது ரெண்டனுடைய கூட்டு சேர்க்கை தான் வாயு அந்த தீர்த்தம். அதனால ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு இருக்கு, ஆக்சிஜன் ஒரு பங்கு இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த தீர்த்தம்ன்றத வேதம் முதல்ல சொல்லித்தான். அதனாலதான் இந்த திருச்சிக்கு பக்கத்துல அந்த திருவெரும்பூர்ல பிஹெச்சியல் இருக்கு, அங்க அடிய 48 நாள் உபன்யாசம் நடந்தது. அதுக்கு பக்கத்துல இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு தஞ்சாவூர் வர வழியில, எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒரு தடவை வேதமும் விஞ்ஞானம்ன்ற விஷயத்தை பற்றி மத்தியானம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் அந்த வித்யார்த்திகளுக்கு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஆளுக்கு உபன்யாசம் நடந்தது. இந்த மாதிரி அன்றையதான் அதர்வண வேதத்தை குறித்து அடியன் சொல்லிக் கொண்டே இருந்தேன், எல்லா வித்யார்த்திகளும் கேட்டுட்டே இருந்தேன். உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஒரே அழுக, எல்லாரும் ஏன்டா உபன்யாசம் பண்ணணும்னு ஆகிப்போச்சு, எல்லா வித்யார்த்திகளும் அழ ஆரம்பிச்சுட்டா அத்தனை பேரும், நீங்கெல்லாம் ஏன் அழறங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவ சொல்ற, இன்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வேதத்துல இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருந்தா நாங்களும் குருகுலத்துல சேர்ந்து வேதாத்தியனம் பண்ணிருப்போமே, இந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கே வந்திருக்க மாட்டோமேன்னு சொன்னேன். அதனால பாருங்கோ, வேதத்துல நம்ம வேதத்துலதான் எல்லாமே இருக்குது, இதுதான் வெளிநாட்டவர்களாலே அது கண்டுபிடித்து கொடுக்கப்பட்டது, மூலம் மொத்தம் நம்மிடத்துலதான் எல்லாமே, எல்லா சாஸ்திரத்துக்கும் மூலம் இந்த பாரத தேசம் தான். அதனால இந்த பாரத தேசத்துல பிறக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும், இங்க வாழ கொடுத்து வைத்திருக்க வேண்டும், இங்கே படிக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அத்தியாத்ம சாஸ்திரம் ஆத்மாவை குறித்து விசாரம், பரமாத்மாவை குறித்து விசாரம் எல்லாம் இங்கதான் அதிகம். அதனால நம்முடைய விஷயத்தை நாம நன்கு உணர வேண்டும். அதனாலதான் இந்த மகரிஷிகள் எல்லாம் இதெல்லாம் கட்டி காத்தார்கள். அதனாலதான் பரமாத்மா ராமபிரான் மனித தர்மத்தை காட்டுறதுக்காக அவதரித்த அவதாரம். மத்தியாவதாரத்துல ஒரு கணத்துல வந்துட்டு பரதத்துவத்தை காட்டிட்டு பற்று போட்டான். ராமாவதாரம் அப்படி இல்ல, 11,000 வருஷ காலம் பூலோகத்துல இருந்து மத்தியாவதார கழு மத்திய சிக்ஷணம் ரக்ஷோவதாயவன கேவலம் விபோ, ராட்சசவதத்துக்காக பகவான் ராமாவதாரம் இல்ல, அது ஒரு வியாஜம். மனிதர்களுடைய கடமை என்ன, அவர்கள் செய்ய வேண்டியது என்ன, இதை உணர்த்துவதற்காகவே பரமாத்மா அவதாரம் பண்ணான். அதனால இந்த ராமாவதாரத்துல கதையா நாம சொன்னமான இப்ப ராமாயணத்தை வைகானசர் வந்து சேவிச்சார், வாலகிரியர் சேவிச்சார், அகஸ்தியர் சேவிச்சார், மகரிஷிகள் எல்லாம் சேவிச்சா, எல்லாரையும் அனுகூரம் பண்றான், பஞ்சவட்டிக்கு போனான்னு கதை சொல்லிட்டு போறோம். இது கதாபாகம். ஆனா அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற தாத்பரியத்தை நாம பார்த்தோம்னா, பகவான் எதுக்காக அவர்களிடத்துல போனான், அவர்களை எல்லாம் ஏன் அனுகூரம் பண்ணான்னா, அது ஒவ்வொருத்தருடைய கடமை, ரிஷிகளை நினைக்கணும். அதனால இப்ப நம்மிடத்துல ரிஷிகள் இல்ல, ராமன் அவதார காலத்துல மகரிஷிகள் பூலோகத்துல இருந்தா அவர்களையெல்லாம் சேவித்தான் பரமாத்மா. நம்மிடத்துல இல்ல, இல்லாவிட்டாலும் அவர்களுடைய ஸ்தோத்திரங்கள், அவர்களால் இயற்றப்பட்ட கிரந்தங்கள், அதையெல்லாம் நாம படிக்கணும். மனுஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி, வரும்ப உலகத்துல ராமாயணம் பிரவச்சனம் நடக்கிறது, பாரதம் பிரவச்சனம் நடக்கிறது, மனுஸ்மிருதி பிரவச்சனம் நடக்கிறதா,
யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி பிரவச்சனம் நடக்கிறதா? ஏன்னா இதெல்லாம் கூட பிரவச்சனத்துல உபன்யாசம் வைத்து எல்லாரும் கேட்க முடியா பண்ணணும். ஏன்னா அந்த தர்மசாஸ்திரத்தை கேட்டாதான் நாம எப்படி வாழணும்ன்றத நிர்ணயம் பண்ண முடியும். அந்த தர்மசாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அத்ததான் பகவான் நடத்தி காட்டினான். இதிகாச புராணங்களிலேயும் அந்த தர்மமானது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாம கதையா சொல்லிட்டு போட்டோம்னா தர்மத்தை சொல்றதுக்கு இடம் இல்லாமல் போயிடும். அப்ப தர்மத்தை தெரிந்து கொள்றதுக்கு அவகாசம் இல்லாமல் போயிடும். அதனால அந்த மகரிஷிகளிடத்துல நாம கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பரமாத்மா ஒவ்வொருத்தரையா போய் பார்த்தான் என்கிற தர்மத்தை நாம் இங்கே ஆரண்ய காண்டத்திலே 11வது அர்த்த விசேஷம் இது. இதை நாம நன்கு உணரணும். அதுக்கடுத்தது பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய பாவம் இருக்கணும், கருத்தொருமித்தவர்களாக இருக்கணும். இது 12வது விஷயம் ஆரண்ய காண்டத்தில். அந்யோன்ய பாவம்னா நீங்க நினைச்சதுதான் அடியாளும் நினைத்தேன் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி இல்லாமல் வேறு விதமா நினைக்கக்கூடியவர், வேற விதமா எண்ணம் இடக்கூடியவள் உத்தம பத்னி ஆக மாட்டாள். பத்னிக்கு தெரியாமல் பர்த்தா ரகசியமா எந்த காரியங்கள் பண்ணாலும் பிரயோஜனப்படாது, ரெண்டு பேரும் சேர்ந்து. அதனாலதான் ஹோம காலத்துல கல்யாணத்தன்னைக்கு ஹோமம் பண்ணி ஹோம சேகமாகிற அந்த ஆஜ்யம் இருக்கு பாருங்க, நெய்ய அதை இவன் ஹிருதயத்தை தொட்டு அவள் ஹிருதயத்தை தொடணும், அதை தொட வைப்பார்கள். ஏன்னா இந்த ஹிருதயமும் அந்த ஹிருதயமும் ஒன்றாக இருக்கணும். அதனால யஜ்ஞேன தேவேப்யா பிரஜையா பிதிருப்யா, தேவதைகள் யஜ்ஞம் பண்ணி தேவதைகளுடைய கடனை தீர்க்கணும். சத்சந்தான சௌபாகியத்தினால பித்ருக்களுடைய கடனை தீர்க்கணும். இது ரெண்டும் கல்யாண ஆனதிற்பாடு ஏற்படுறது. அயன ஆசாதா நாதோ மனதம் பிரஜாகும் சௌபாகியம் தனு. இது இந்த கூரப்படவை உடுத்திக்கிட்டே சொல்லக்கூடிய மந்திரம் இது. அயனா சௌபாகியம், நல்ல சௌபாகியத்தை மங்களத்தை கொடுக்கக்கூடியதா இந்த கூர புடவை இருக்கட்டும். இவள் கடைசி பரியந்தம் இந்த புடவைய ரட்சித்து அவள் அதை உடுத்திக் கொள்ளணும். தீர்க்க சுதந்திரியா இவள் இருக்கணும். அப்போ சகபத்யா கரோமி அவள் ஒரு வாக்தானம் பண்ற, அப்போ ஒரு பிரதிஜை பண்ணிக்கிறாள் அவள். அவள் என்ன பிரதிஜை பண்ற அப்படின்னா, இப்ப இருக்கானே இந்த கணவன், அடுத்த ஜென்மாவிலையும் இவனே எனக்கு கணவனா வரணும்னு அந்த கோடி உடுத்திக் கொள்ளச்சே மாங்கல்ய தாரணத்துக்கு முன்பு அவள் நினைக்கிறாள். அதனால பாருங்கோ இந்த சாஸ்திரம் எவ்வளவு நுணுக்கமானதுன்றத நாம கவனிக்கணும். அந்யோன்ய தாம்பத்தியம் அமைந்தால் பல ஜென்மாக்கள்ல அது தொடர்ந்து அப்படியே வரும். விருத்தமான தாம்பத்தியம் இருக்கு பாருங்க, ஒரே பார்த்தாலும் யுத்தம், கிரகத்துல சண்டை, பத்திரியை போட்டு அடி அடின்னு அடிக்கிற, கண்டவாரி ஏசுற, இப்ப பார்த்தாலும் அடி உதைதான். மனுஸ்மிருதியில சொல்ற ஜாக்கிரதையா இருன்னு, ஜாக்கிரத ஜாக்கிரத எதுக்குன்னு, இப்ப இவ்வளவு பண்றையே அடுத்த ஜென்மா உண்டு உண்ணுன்னு உனக்கு தெரியுமா? இப்ப நீ பண்றது மொத்தம் அடுத்த ஜென்மாவில உனக்கு கிடைக்கும். அவள் பர்த்தாவா மாறி நீ பத்னியா மாறி இப்ப நடக்கிறதுக்கு 10 பங்கு அவள் திருப்பி பண்ணுவாள். அதனால இப்ப ஒண்ணு நடக்கிறதுன்னா ஜென்மாந்தரத்துல இது நடந்திருக்குதுன்றது கூட நாம நிர்ணயம் பண்ணிக்கலாம். அதனால அதுதான் இப்படி கிடைக்கிறா போடுறது அப்படின்றத நிர்ணயம் பண்ணலாம். இன்ன மாதிரி தாம்பத்தியம் அந்த கிரகத்துல ரமந்தே ந தத்ர தேவதாக, இந்த மாதிரி அடித்தடி சண்டையோட இருக்கிற கிரகத்துல தேவதைகள் வரவே மாட்டா. அவன் என்ன விரதம் தான் பண்ணட்டவன், அவன் எப்படியேப்பட்ட உயர்ந்த கர்மானுஷ்டானம் பண்ணாலும் அவ கருத்தொருமித்த தாம்பத்தியம் இல்லாமல் எதுக்கு பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு தேவதைகளும் வந்து பிரவேசித்து அனுக்கிரம் பண்ண மாட்டான். எத்ர நாரியஸ்து பூஜ்யந்தே தமன் ரமந்தே தத்ர தேவதா, எத்ர தாஸ்து ந பூஜ்யந்தே சர்வாஸ்திராபலாஸ்கிரியா என்று மனுஸ்மிருதியில தெளிவாவே சொல்றார். அதனால எந்த கிரகத்துல ஸ்திரீகள் பூஜிக்கப்படுகின்றார்களோ அப்படின்ற, அப்படின்னா ஒரு மனையை போட்டு அதுல கோலமிட்டு பத்னியை உட்கார வச்சு ஓம் பாரியா இனவா ஓம் தர்ம பத்னீனவா ஓம் கிரகிணியினவா அப்படின்னு அர்ச்சனை பண்ணணும்னு அர்த்தம் இல்ல, ஸ்திரீ தர்மத்தை அவள் நடத்தணும், ஸ்திரீ தர்மம். அதனால ஸ்திரீ தர்மம் லேடி ஸ்பெஷல்னு ஒரு புஸ்தகம் வருது, அது எல்லாரும் பார்த்துருக்கலாம். அது ஆங்கில பெயரை தாங்கி கொண்டு லேடி, அதுல ஸ்திரீ தர்மம் என்கிற விஷயத்த அடியேன எழுத சொன்னா எழுதிட்டு இருக்கேன். அதுல
அதுல பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா ஸ்திரீ தர்மம், ஸ்திரீகளுடைய கடமை என்ன? சுமங்கலி ஸ்திரீகளுக்கு, அமங்கலி ஸ்திரீகளுக்கு இவர்களுக்கெல்லாம் தர்மம் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஸ்திரீ தர்மம், அந்த ஸ்திரீகள் பண்ண வேண்டிய காரியம் கிரகத்துல அத பண்ணணும், புருஷன் பண்ணக்கூடாது. அதெல்லாம் இப்ப ஸ்திரீயே போய் புஷ்பங்கள்லாம் பறிச்சுட்டு வரலாமா? ஸ்திரீயே போய் துளசியை பறிச்சுட்டு வரலாமா? இதெல்லாம் ஸ்திரீகள் பண்ணக்கூடிய காரியம் அல்ல. இன்னும் தீவிரமா சாஸ்திரத்துல ஆராய்ஞ்சுமானா துளசியை விலைக்கு வாங்கவே கூடாதுன்னு. விலைக்கு வாங்கினா அபமாபமும், அதனால பூஜை பண்ணாலே கெடுதல் பலனே கிடையாது. பகவானுடைய நிக்கிரகத்துக்கு தான் நாம ஆளாகிறோம். விலைக்கு இப்ப லோகத்துல இப்ப தர்மத்தை எங்க சொல்ல முடியும்? அதனால தர்மம் என்னன்றத நாம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதானே ஒழியோ, அனுஷ்டானத்துல தன்னுடைய கிரகத்திலேயே துளசி செடியை வச்சு தானே மத்தியானம் 12 மணிக்குள்ள அந்த துளசியை எழுந்துள்ள பண்ணணும், அந்த துளசியை கொண்டு வரணும். புருஷன்தான் துளசியை கிரகிக்கணும், நகம்படாமல் கிரகிக்கணும். துளசியை அப்படியே உருவக்கூடாது, வேரோட பிடுங்கக்கூடாது. அபராணத்துல சாயங்காலம் 4 மணிக்கு போய் துளசியை பறிக்க கூடாது. அப்படி பறிச்சா மகாபாபம். அபராணத்துல சாயங்கால வேளையில ராத்திரி வேளையில துளசியை பறிக்க கூடாது. மத்தியானத்து 10:30 மணிக்குள்ள துளசியை பறிச்சுடணும். அந்த துளசியை பறிக்கிற சமயத்துல இந்த கட்ட விரல், இந்த ரெண்டு விரலையும் ஒன்னா சேர்த்துட்டு இந்த ரெண்டு விரல விட்டுணும். இந்த மாதிரி சதமாத்திரம் அந்த நகம் படாமல் அத அந்த திரிதளமா அதை கிரகிக்கணும். துளசி அமிர்த ஜன்மாசி சதாத்வம் கேசவ பிரியே கேசவார்த்தம் லுனாமித்வாம் வரதா பவசோபனை. கேசவார்த்தம், கேசவனின் பொருட்டுன்னு தேவை தன்னைத்தான் அர்ப்பணிச்சுடுற அந்த துளசி. சதா கேசவ பிரியே, கேசவனுக்கு பிரியமானவள். அதனால இப்படியேப்பட்ட துளசிய ஸ்திரீகள் பறித்தக்கூடாது. ஸ்திரீகளை ஆய கூட சொல்லக்கூடாது. நிறைய ஒரு கூடையோட வச்சு இதெல்லாம் வெறுமை தானே உட்காந்துருக்கோ, கொஞ்சம் ஆஞ்சி கொடுங்கோன்னு ஸ்திரீகள் துளசியை ஆயிரது கூட தோஷம் தான். ஏன்னா ஸ்திரீகள் துளசியை பறிக்கிறது தோஷம். ஆனா ஸ்திரீகளுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு. அவ என்ன பண்ணணும்? நித்தியம் துளசி பூஜை பண்ணணும். அந்த துளசி மாடத்துல துளசியை வைத்து துளசி பூஜை பண்ணா அந்த துளசியினுடைய அனுக்கிரகத்தை, நாரதீய புராணத்துல 6 அத்தியாயங்கள்ல இந்த துளசி மகாத்மியத்தை ரொம்ப அழகாக சொல்றார். ஸ்திரீகள் துளசியை பூஜை பண்ணா அவ்வளவு சிரேஷ்டம். ஆனா துளசியை பறித்தல் இத்தியாதிகள் கூடாது. அது ஸ்திரீகளுடைய தர்மம். அதை நாம நல்லா கவனிக்கணும். ஸ்திரீ தர்மம் எது, புருஷ தர்மம் எது, இதெல்லாம் தெரிந்து கொண்டு அந்யோன்ய தம்பதிகளாக இருக்கணும். இப்ப வருங்கோ இந்த அந்யோன்ய தாம்பத்தியம்ன்றது பரமாத்மாவினிடத்திலேயே விசேஷமா அமைந்திருக்கிறது. சுவயம்பூவ மன்வந்தரத்துல சுதபஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய தர்ம பத்னி பிரஷ்னின்னு பெயர். இவா ரெண்டு பேரும் தபஸ் பண்ண, தபஸ் பண்ண பகவான் அவர்களுக்கு எதிரே ஆவிர் பவித்தான். அத்த நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து வாஸ்தவமானு கேட்கிற, நீ வந்து சுதபஸுக்கும் பிரஷ்னிக்கும் எதிரே இப்படி காட்சி கொடுத்தாயாமே, இப்படி காட்சி கொடுத்தாயாமே அப்படின்னு. எப்படின்றது அவருக்கு தெரியல நாராயண பட்டத்திரிக்கு. உடனே பரமாத்மா குருவாயூரப்பன் அந்த சுவயம்பூவ மன்வந்தரத்துல சுதபஸுக்கும் பிரஷ்னிக்கும் காட்சி கொடுத்த மாதிரி அவருக்கு எதிரில் காட்சி கொடுத்தான். கொடுத்த உடனே நேர பார்த்து கருடோபரி காலமேக கம்ரம் விலசத்தேலி சரோஜ பாணி பத்மம் அசிதோல்லசி தானனம் விபோத்வம் வபுரா விஷ்குருதேஸ்ம கர்த்தமாய. பகவான் விசேஷமாக ஆவிர்வவிக்கிறான். திவ்யமான ரூபத்தில் கருத்மான் மேலே ஆச்சரியமாய் தோன்றுகிறான். அதை அவ ரெண்டு பேரும் பார்த்து அனுபவிக்கிறார். பகவான பார்த்த மாத்திரத்தினாலேயே உங்களுக்கு என்ன வேண்டும்னு கேட்டான். கேட்ட உடனே அவ வேற எதையும் கேட்காமல் நீயே எங்களுக்கு குழந்தையா வரணும் அப்படின்னு அப்படியே வரையணுட்டு பரமாத்மா இந்த சுவயம்பூவ மன்வந்திரத்துல பிருஷ்ணியினுடைய கர்ப்பத்தில பரமாத்மா தோன்றினான். பிருஷ்ணி கர்ப்பன்னு பேர். இப்ப எப்படி நாம விஷ்ணு நாராயணன் இப்படி கிருஷ்ணன் வாசுதேவன்லாம் சொல்றோமோ, அப்ப அந்த காலத்துல இந்த பேரெல்லாம் இல்ல, பிருஷ்ணி கர்ப்பன்ற பேர்ல பகவான ஆராதிச்சார். அதனால அந்த சுதபஸ் என்பவர் புருஷர், பிரஷ்னி என்பவர் ஸ்திரீ. இவா இந்த தம்பதிகளுக்கு பரமாத்மா ஆவிர் பவித்தான். பாருங்கோ இந்த சுதபஸ்ஸே அடுத்தது கஷ்யப பிரஜாபதியா வந்து பிறந்தார்.
அந்த பிரஷ்னி என்பவள் அதிதியாய் வந்து பிறந்தார். இவா ரெண்டு பேருக்கும் பரமாத்மா ஸ்ரவண துவாதசி அன்னைக்கு விசேஷமாய் யஜ்ஞேஷ யஜ்ஞ புருஷா அச்சுத தீர்த்தபாத தீர்த்தஸ்ரவா ஸ்ரவண மங்கள நாமதேயா என்று தீர்த்தஸ்ரவா ஸ்ரவண மங்கள நாமதேயான்னு பரமாத்மா ஸ்ரவண துவாதசி அன்னைக்கு வாமனாவதாரம் பண்ணான். அவளே அந்த தம்பதிகளே தான் மறுபடியும் வந்து தோன்றினார்கள். அவர்களுக்கு பிள்ளையாய் பிறந்த பகவான் நாராயணனே மறுபடியும் வாமனாய் இவர்கள் கர்ப்பத்தில் வந்து பிறந்தான். அதனால கஷ்யப பிரஜாபதிக்கும் அதித்திக்கும். அடுத்தது பாருங்கோ, அதே கஷ்யப பிரஜாபதி வசுதேவராய் வந்து பிறந்தார். அந்த அதிதி என்பவள் தேவகியாய் வந்து பிறந்தாள். இந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் சமத்பூதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்ஜுனாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கணசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைதூரிய கிரீட குண்டல த்ரிஷா பரிஷ்பத்த சகஸ்ர குந்தளம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிரி விரோஜமானம் வசுதேவ ஐக்ஷதான் பகவான் வாசுதேவன் கிருஷ்ணன் பிறந்தார். இப்ப நாம சுவாய வைவஸ்வத மன்வந்திரத்துல ஏழாவது மன்வந்திரத்துல இருக்கும். முதல் மன்வந்திரத்துல கிருஷ்ணி கர்ப்பனா தோன்றினான். சுவாயம்பூவ மன்வந்திரத்துல பிள்ளையும் அவனே அப்பா அம்மாவும் அவர்களே. அடுத்தது வாமனாவதாரம் பண்ணான், பிள்ளையும் அவனே அப்பா அம்மாவர்கள் அவனே. இந்த சுவாயம்பூவ மன்வந்திரத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கலியுகத்துக்கு மின் போன துவாபர யுகம், இதுக்கு ரொம்ப கிட்டக கிருஷ்ணாவதாரம். 5000 வருடங்களுக்கு முன்பு பரமாத்மா கிருஷ்ணன் பூலோகத்தில் இருந்தார். இதுக்கு முன்ன போன துவாபர யுகத்தில் வசுதேவ தேவகி கர்ப்பத்தில் பரமாத்மா பிறந்தான். இந்த 7 மன்வந்தரங்களாக இவ்வளவு காலமாக ஒரே தம்பதிகள் தம்பதிகளா இருந்துருக்கா. அவளுக்கு பகவானே பிள்ளையா பிறக்கிறான்னு அது கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? அதனால இந்த மாதிரி அந்யோன்ய தாம்பத்தியம் இருந்தா அடுத்தடுத்த ஜென்மாக்கள்ல அவளே கணவன் மனைவியா இருந்துருப்பா. இப்ப இங்க ஒரு சந்தேகம் வரும், இந்த பர்த்தாவா இருக்கிறவன் இருக்கான் பாருங்கோ, அவனுக்கு இந்த ஜென்மாவிலேயே கர்மசேஷம் எல்லாம் முடிந்து அவன் மோட்சத்துக்கு போயிட்டான். இந்த பத்னியா இருக்காளே, அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கர்மசேஷம் இருக்கிறது, அவள் அடுத்த ஜென்மா எடுக்க வேண்டி வருது. அவள் என்ன பண்ணுவோ? அப்ப இன்னொருத்தருக்கு வாழ்க்கை படுவிழாவள், மற்றொருவனுக்கு அவள் வாழ்க்கை படுவிழான்னா அப்பதான் சாஸ்திரம் நிர்ணயம் பண்றது. அடுத்த ஜென்மா அவளுக்கு ஸ்திரீ ஜென்மா வராது, புருஷ ஜென்மாதான் வரும். புருஷ ஜென்மாவில அவள் பிரம்மச்சாரியாகவே இருந்து மோட்சத்தை அடைஞ்சிடுவள். அப்படி இல்லை, பிரம்மச்சரியத்திலேருந்து சன்னியாசியாகி மோட்சத்தை அடைஞ்சிடுவா. அதனால இன்னொருத்தருக்கு வாழ்க்கைப்படுதல் என்பதோ மற்றொரு ஸ்திரீயை கையை பிடித்தல் என்பதோ சம்பவிக்காது. இதெல்லாம் அந்யோன்ய தாம்பத்தியத்துக்கு. அதனால சண்டை போட்டு இருக்கிறவாள் கிடையாது, அதை நாம தெரிஞ்சுக்கணும். அதனால அந்யோன்ய தாம்பத்தியம் அமையணும்ன்றதுதான் சாஸ்திரம் வலியுறுத்துறது. அதை நன்றாக நம் மனசுல பதிய வைத்துக் கொள்ளணும். அதனால அந்த மாதிரி பண்ணால்தான் அந்த கிரகத்துலதான் எல்லா தெய்வத்துகளும். இப்போ ராமனும் சீதையும் பூலோகத்துல மனிதர்களுடைய அந்த அந்யோன்ய தாம்பத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக அவதரித்தவர்கள் ஆனதுனால இங்க சொல்றார், ஒகான் ஒகதிவ சம்புன கோதாவரி ஒட்டுன ராமுடு சீதம் மதோ கலசி நெலசி நடிச்சு வெளுத்துன்னப்புடு. தெலுங்குல அழகா சொல்றார், கோதாவரி தீரத்துல பரமாத்மா ஒரு நாள் தன் பத்னி சீதையோட கைய பிடிச்சுண்டு சாயங்கால வேளையில இந்த கோதாவரி தீரத்துல நடந்து போறானோ அழகா. அவ்வாறு போயிட்டே இருக்கான், போயிட்டே இருக்குச்சே, ராமுடு பக்க பக்க நவ்வனு பேசவே இல்ல, மௌனமா போயிட்டு இருக்க. போயிட்டே இருக்கே ராமபிரான் கொல்லுன்னு சிரிச்சானோ. சிரிச்ச உடனே சீதைக்கு கூடவே பழகிறா, அவ்வளவு தூரம் இருந்துட்டு இருக்க, ராமனை ஏன் சிரிச்சங்கோன்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. அதனால பாருங்கோ எவ்வளவு பவ்ய மூர்த்தி அந்த சீதா பிராட்டி. ராமனை பார்த்து நீங்க ஏன் இப்படி சிரிச்சங்கோ அப்படின்னு கேட்கறதுக்கு பயமா இருக்குதான், ஏன் சிரிச்சங்கோன்னு கேட்கிறவள் பயமுண்டே இருந்தா. ஆனா எதுக்கு சிரிச்சிருப்பான் அப்படின்னு மாத்திரம் உள்ளுக்குள்ள என்ன பண்ற. கொஞ்ச தூரம் போன உடனே சீதம்மா பக்க பக்க நவ்வனே,
கொஞ்ச தூரம் போன உடனே சீதா விராட்டி கொல்லுன்னு சிரிச்சா. உடனே ராமபிரான் கேட்கிறான், ஏ சீதே நீ என்னத்துக்கு சிரிச்ச அப்படின்னு கேட்டான். இப்ப தைரியம் வந்துடுத்தான் சீதைக்கு. சிறிது நாளைக்கு முன்பு தாங்கள் எதற்கு சிரித்தீர்கள் அதை சொன்னா இப்ப நான் சிரிச்சதுக்கு காரணம் சொல்றேன்னா. அப்ப பரமாத்மா நீ பத்னி விதேயாத்மா, நீ தான் நின்ன சொல்லணும், அப்புறம் தான் நான் சொல்லுவேன். இந்த ஸ்திரீ தர்மத்துல நினைச்சு நல்லா கவனிச்சு பார்க்கணும். அந்த ரெண்டு பேரும் அந்த மகாலட்சுமி பாருங்கோ, இந்த ஸ்ரீ சூக்தத்துக்கு 15 ரிக்குகள், புருஷ சூக்தத்துக்கு 16 ரிக்குகள். ஆனா லக்ஷ்மியும் நாராயணனும் துல்லியம் தான், ரெண்டு பேரும் சமம். அப்படி இருந்தும் மகாலட்சுமி அவனுக்கு தான் தர்ம பத்னி விதேயாத்மா என்பதை காட்ட ஒரு மந்திரத்தை தனக்கு குறைச்சுட்டார். அதனால அந்த மனோபாவம் ஸ்திரீகளிடத்திலே வரணும். பர்த்தாவுக்கு சமானமானவள் தான் பெண். அடியனிடத்துல ஒரு தலைப்பை கொடுத்து எழுதி சொன்ன ஒரு புஸ்தகத்துல வந்திருக்கும், எல்லாரும் படிச்சிருக்கலாம். ஸ்திரீக்கு ஸ்திரீ புருஷர்கள் சமமா, அதனால அவர்களுக்குள்ள அதிகமா சமமா என்று ஒரு வியாசம் போன மாசம் வந்தது ஒரு புஸ்தகத்துல. அதனால அந்த படிச்சு பார்த்திருந்தா தெரியும் அந்த தர்மம் எப்படியப்பட்டது அப்படின்னா, இது விசாரிக்க கூடிய தர்மம் இல்லை. அதனால இது வந்து சபையேறும்படியான தர்மம் இல்லை, அதை கவனிக்கணும். இது வந்து அந்தரங்கமான விஷயம், அந்யோன்யமா அவ பாவனை. அவனுக்கு தாம் விதேயாத்மான்னு இவள் நினைக்கணும், இவனும் தனக்கு அவள் இல்லைன்னா இந்த தர்மம் நடக்காதானதுனால நமக்கு ஒரு துணை அவள். அந்த யக்ஷ பிரஷ்னத்துல வீட்டிலே அர்த்தம், அதனால காரியே ஏழு தாசி வீட்டு வேலைகளை செய்யறதுல ஒரு பணிப்பெண் மாதிரி இருக்கணும். தன் பர்த்தாவுக்கு மந்திராலோசனை, தன் கணவனுக்கு சமயத்துல மந்திரி மாதிரி ஆலோசனை சொல்லணும்னு இருக்கு. ஸ்ரீ வார்த்தையை கேட்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லல, நல்லா கேட்கலாம் தான் சொல்றது. ஒரு பாசுரம் சொல்றது, மங்கை கை கேசி சொற்கேட்டு மன்னர் புகழ் தசரதனும் மரணமானான், நங்கையவள் சீதை சொற்கேட்டு ஸ்ரீராமன் சென்றான் மாண்பின், தங்கையவள் சூர்பனகை சொற்கேட்டு ராவணனும் கிளையோடு தானும் மாண்டான், நங்கை சொல் கேட்பதென்றால் கேடு வரும் நானிலத்தீர் மக்களே. உலகத்துக்கு ஒரு பெரிய உபதேசம். அதனால கைகேயி பேச்ச கேட்டு தசரதன் மாண்டு போனான், சீதரா சீத பேச்ச கேட்டு ராமன் மாண்பில் ஓடினான், சூர்பனக பேச்ச கேட்டு ராவணன் கிளையோடு தானும் மாண்டான். அதனால பெண்கள் வார்த்தையை கேட்க கூடாதுன்னு. இன்னொரு இடத்துல சாஸ்திரம், கரணேஷு மந்திரி, பர்த்தாவுக்கு மந்திரி மாதிரி ஆலோசனை சொல்லணும்னா இப்ப பெண்கள் வார்த்தையை கேட்கணும்னு ஏற்படுறதா இல்லையா? இப்ப கேட்கணும், அதாவது சாஸ்திர வரையறைக்கு உட்பட்டு. இப்ப குச்சேலனுடைய தர்ம பத்னி குச்சேலரை பார்த்து வாஸ்தினியில உட்காந்து எப்பதாலும் ஜபம்தான், ஜபம் பண்ணிட்டே இருப்பார், கண்ணை மூடிண்டு. ஒரு மகவுக்கு அளித்திடும் போது ஒரு மகவு கை நீட்டும் மும்மகவும் கை நீட்டும், ஐயோ உந்தி மேல் விழுந்து மறுமகவும் கை நீட்டும் என் செய்வாள் பாவமந்தோ. அப்படியே கதறுவளம். ஒரு குழந்தை இப்படி இருக்கிறதா அரைக்கரண்டி கஞ்சி, இத்த எடுக்கிறதுக்குள்ள விநியோகம் வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஒரு குழந்தையும் முன்ன முன்ன கையை நீட்டுமா, ஒரு மகவுக்களில் இன்னொன்று மேல கை நீட்டும், அது அந்த கையை தள்ளிவிட்டு இன்னொன்று நீட்டும். இன்னொரு குழந்தை வந்து அசலகத்து குழந்தை அப்பச்சு தின்றான் என்று அழும் ஒரு குழந்தை. இதுதான் சோதனை. இங்க இவ்வளவு சிரமம், பக்கத்து கிரகத்துல ஒரு குழந்தை உட்காந்து ஜாங்கிரி சாப்பிட்டு இருக்கும். அதனால அதுதான் பகவான் பண்ற சோதனை. அதை பார்த்துட்டு இது அதுகிட்ட போய் கேட்கும், அது கொடுக்காது, ஒரு அடி அடிக்கும். அத்தப்பட்டுன்னு வந்து அப்பச்சு தின்றான் என்று அழும் ஏங்குவள். தள்ளி ஜன்ம எந்துலகு பிட்டலு அடிகினப்புடு பெட்டலேனி, தள்ளி ஜன்ம எந்துலகு. தெலுங்குல சொல்ற இந்த அம்மான்ற பெயர் எதற்கு? குழந்தைகள் கேட்கச்சே கொடுக்க முடியலன்னா தாயார் என்கிற ஸ்தானம் எதற்கு என்று தன்னை நொந்து கொள்வள். அப்படி எட்டி பார்த்தா அவர் ஜபம் பண்ணிட்டு இருப்பார். இன்னொருத்தராந்தா ஐமூன் ரூபாய் அவர் ஜபம் எல்லாம் முடிச்சு நிதானமா மௌனமா உட்கார்ந்துருக்கிட்டே போய் சேவிப்பள் விழுந்து. அதுல இருந்து ஒரு கஷ்டனை தர்மம் விதத்தேன்னு எழுதுற ஒரு தர்மம். கணவனிடத்துல பத்னி ஏதாவது விஷயத்தை சொல்லணும்னா முதல்ல வந்தனம் பண்ணிட்டு தான் சொல்லணும், தர்மத்தை தெரிஞ்சுக்கலாமோ சொல்லாமோ.
அதனால விழுந்து சேவிச்சுட்டு அப்புறம்தான் இதுக்காக வந்திருக்கேன். உடனே அவர் கேட்பார் என்ன விழையும், சேவிக்கிட்டே அவர் கேட்பார் என்ன விழு. இப்ப சில கிரகங்கள்ல அந்த மாதிரி நடந்துருக்கு, சில கிரகங்கள்ல அந்த மாதிரி இல்லாத இல்லை. பெரிய மகான்களுடைய கிரகத்துல வந்து சேவிச்சுட்டு தான் சொல்றா. அப்ப சேவிக்கிட்டே அவர் தெரிஞ்சு கொண்டுருவார் ஏதோ விஷயம் சொல்ல போறான்னு. ஏன்னா என்ன விஷயம்னு கேட்பார். அந்த மாதிரி என்ன விஷயம்னு கேட்ட உடனே அதுக்கு அவர் சொல்ற ஆஸ்தேதுனா துவாரபத்யாம் போஜ விஷ்ணந்தகேஸ்வரா. சுவாமி எங்கேயோ வைகுண்டத்துல இல்ல பகவான், இங்கதான் இருக்கான். ஒரு தடவை அந்த துவாரகைக்கு போயிட்டு வரக்கூடாதான். அவன் திருவடியை பற்றினால் அப்படியேப்பட்டவாளுக்கு ஆத்மானம் அப்படி எச்சத்தி தன்னையே கொடுத்துருவனே. ஒரு தடவை போயிட்டு வரக்கூடாது சுவாமி அப்படின்னு. இவர் போறேன்னு சொல்ல மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இப்படியே வாய்மூன் இருப்பார், இப்படியே பல மாதங்கள் ஆயிடும். அவள் அவஸ்தப்படுவள், ஒரு நாள் வந்து மறுபடியும் இப்படியே கேட்பள். அத்த அழகா சொல்றார் சுகபிரம்மம் இத்தியேவம் பாரியயா விப்ரஹ பகுஷஹ பிரார்த்தித்தோ மிருது. இந்த மிருதுன்ற பதம் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்லோகத்துல. இந்த மாதிரி பலபடியாக பல நாட்கள் அந்த மார்த்தவம் அந்த மிருதுத்தன்மை குறையாமல் முதல்ல வரைச்சே எப்படி கேட்டாலும் அது பத்து மாதம் ஆனாலும் அதே பவ்ய பாவத்தோடு. ஒரு தடவை போயிட்டு வரக்கூடாதான்னு சொல்ல வழியோ, நான் சொல்லிட்டே இருக்கிறேன் நீங்க கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்குங்களேன்னு. அந்த ஸ்தாயி ஒரு நாள் கூட உயர்ந்ததே இல்லையாம். ஒரு நாள் அவருக்கே தோணிச்சு கலந்துட்டார். அவர் சொல்றார் எனக்கு பத்னி கிடைச்ச மாதிரி இந்த உலகத்துல யாருக்கு பத்னி கிடைப்பா. தன் பத்னியை கொண்டாடுறார் அவர். என்ன அங்க இங்க போய் கை நீட்டுன்னு சொல்லாமல் எங்க கை நீட்டணுமோ அவனிடத்துல அல்லவா போய் சொல்றான். அதனால் அப்படியேப்பட்ட புண்ணிய ஸ்லோக தரிசனம் எனக்கு கிடைக்கிறதுக்கு உறுதுணையா இருக்காளே இந்த பத்னி. இவளை கைப்பிடிக்க நான் என்ன பாக்கியம் செய்தேனும். அப்ப பத்னி எவ்வளவு தூரம் பர்த்தாவுக்கு சொல்லலாமோ சாஸ்திர வரைக்கு உட்பட்டு. இப்ப குசேலனுடைய தர்ம பத்னி சொன்ன விஷயம் எவ்வளவு உத்தமமான விஷயம். அதே மாதிரி ஹரிச்சந்திரனுடைய தர்ம பத்னி சந்திரமதி சொன்ன விஷயம் எவ்வளவு உத்தமமான விஷயம். அந்த மாதிரி பத்னி சொல்லலாமோ ஒழியோ தன்னிடத்திலே அவன் அடங்கி இருக்கிறான் என்கிற கர்வத்தினாலேயே தன் பத்னி பத்னியானவள் சாஸ்திர வரையிலேயே மீறி சொன்னா. இப்ப கைகேயி சொன்னதும் அப்படிதான், சூர்பனகை சொன்னதும் அப்படிதான், சீதா பிராட்டி சொன்னதும் அப்படிதான். பொன்மாலை பிடித்து கொடுன்னு கேட்கிறது ரொம்ப தப்பு. இவெல்லாம் அதிகப்படியா தன் பர்த்தாவிடத்துல சொன்ன, அதனால அவர்கள்லாம் அனர்த்தப்பட்டார்கள். எவ்வளவு சொல்லலாமோ அவ்வளவு சொல்லணும். இதே ஆரண்ய காண்டத்துல அழகா முதல்ல அன்னைக்கு பேசினா ஸ்ரீ சாபலாத்து ஏதது உதாகிருத்தமே. இப்ப பாருங்கோ பொன்மான் அசம்பவம்னாலும் அந்த மானை பிடித்து கொடுன்னு கேட்கிறார். அதனால இப்படி ரெண்டுத்தையும் சீத்தையே காட்டி ஒன்று சாஸ்திர சம்மதம் மற்றொன்று அசாஸ்திரியம் என்பதை காட்டி ஒரு ஸ்திரீ இருக்க வேண்டிய நிலையை சீதா பிராட்டியே தானே நடத்தி காட்டினான். இதுல அன்யோன்ய தாம்பத்தியம்ன்றது கருத்தும் ஒருமித்து இருக்கணும்ன்றதுக்கு இவா ரெண்டு பேரும் சீதை சிரிச்ச உடனே ஏன் சிரிச்சேன்னு ராமன் கேட்டான். அதுக்கு சீதை சொல்ற அப்படி பாருங்க, அப்படி பார்த்தா ஒரு 100 யானைகள் வேகமா வருது. அதுக்கெல்லாம் முன்ன ஒரு கஜேந்திரன் அழகா நடந்து வருது. அதை பார்த்த உடனே அடி எனக்கு சிரிப்பு வந்துருச்சு சுவாமி. அந்த யானை வால்மீகிக்கு வர்ணிக்க தெரியல. கஜசிம்ம கதி வீரோ ஷார்தூல விஷபோபமோன்னு முதல்ல ராமன் நடக்கிறது யானை மாதிரி நடக்கிறான்னு சொல்றார். யானை கதி எங்கே, ராமனுடைய கதி எங்கே? ராமனுடைய நடைக்கு யானை கதியை ஒப்பிடலாமா? தெரியாத்தனமா சொல்லிவிட்டார் என்று வெளுகி தலை குனிந்து போறது சுவாமி. அதை பார்க்கிட்டே அடியாளுக்கு சிரிப்பு வந்துடுத்து அவள். ராமன் எனக்கும் அதனாலதான் சிரிப்பு வந்தது, உங்களுக்கு கூட அதுதானா அப்படின்னு கேட்டா. இப்படி பாரு, இப்படி பார்த்தா அழகான சரோவரம் ஒரு பொய்கை, அதுல பல அம்சங்கள், அதுல நீலாலகவேணி கலஹம்சகாமினி அழகா ஒரு ஹம்சமானது நடந்து வருது. அந்த ஹம்சத்தை பார்த்த உடனே சீதையினுடைய நடைய பார்த்த உடனே அந்த ஹம்சமானது வெளுகி தலை குனிந்து போறதாம். இந்த கவிகளுக்கு எல்லாம் வர்ணிக்க தெரியல. ஹம்சம் மாதிரி சீதை நடக்கிறான்னு சொல்றாளே, சீதை நடை எங்கே, ஹம்சத்தினுடைய நடை எங்கே என்று அது வெளுகி தலை குனிந்து போறது. அதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துருத்தான் ராமன். பாருங்க, ரெண்டு பேரும் பேசல மௌனமா போனார்கள். இவனும் சிரித்தான் அவளும் சிரித்தாள். சிரிப்புக்கு காரணம் கேட்டா அவளும் அவன் நடையை சொல்றாள், இவனும் அவள் நடையை சொல்றான். ரெண்டு பேரும் நடை அழகை குறித்தே பேசுகிறார்கள். அதுதான் ஒரே விஷயத்தை சிந்தனை பண்ணக்கூடியவாளா
அவர் என்ன நினைக்கிறாரோ அதைதான் நானும் நினைத்தேன்னு சொல்லக்கூடியவள் தான் உத்தமமான பத்தினி. அதையே செய்யுங்கள் என்று சகரிக்க கூடியவள் உத்தம பத்தினி. அதனால அப்படி அந்யோன்ய பாவம் கருத்தொருமித்து இருத்தல் என்பதை இந்த இடத்துல விசேஷமா காட்டி, அதே சமயத்தில் இதுல அசம்பவம் ஹேம மிருகஸ்ய ஜன்மா ததாபி ராமோ லுலுபே மிருகாய பிராய சமாபன்ன விபத்தி காலே தியோபி பும்சாம் மலினாக பவந்தி. அந்த பொன்மானான இத்தை இப்ப சொன்னோம், உடனே லௌகிக தர்மம் மாறுறது, ரெண்டுத்தையும் மாறி மாறி காட்டுற வரும்போது அதனால இப்படி இருக்கணும்ன்றதையும் காட்டி இப்படி இருக்கக்கூடாதுன்றதையும் காட்டுறார். அதனால இப்போ பொன்னா பொன்மயமான மான் வந்து சஞ்சாரம் பண்றது, அதப்படி ஆரியபுத்ராபிராமோதும் மிருகோஹரதி மேமனா. அங்க பகவான் உட்காந்து அழகா ஏகாந்தமா ஒரு திண்ணையில உட்கார்ந்து இருக்கான், அழகா அமைச்சு கொடுத்துருக்கான் லட்சுமணன். ஆரியபுத்ரா ஆரியபுத்ரா அப்படின்னு ராமன் திரும்பி பார்த்தான். மிருகோஹரதி மேமனா, அடாடாடா இந்த மான் எவ்வளவு அழகா இருக்கு பாரு, இதை கொஞ்சம் பிடிச்சு கொடுங்களேன், என் மனசா பகிரிச்சு விடுத்து அப்படின்னு ராமவீரன் அந்த மானை பார்த்தான். லக்ஷ்மணன் பார்த்து இந்த மாதிரி மான் அசம்பவம் சுவாமி, இது வந்து உண்மையான மான் இல்லை, அதனால இதுல வியாமோகம் கொள்ள வேண்டாம்னு சொல்ற லக்ஷ்மணன் கண்டித்து சொல்ற. இருந்தாலும் சீதா பிராட்டி அது வேண்டும்ன்ற அந்த சீதையினுடைய உயர்ந்த பாவம் எவ்வளவு தூரம் பிடிச்சுன்னா, இப்போ ராஜவேண்டி கோதாவரிக்கு போறேன்னா உடனே அங்க போறங்களே கோதாவரி குண்டு இருந்தா ஒண்ணு வாங்கிடுவாங்க. கோதாவரினா குண்டு, அந்த குண்டுன்னா மனுஷன்ல, கோதாவரி குண்டுன்னு வெங்கல பாத்திரம் ரொம்ப விசேஷம். அங்க கல்கத்தா போனா கரண்டி வாங்கிடுவான்னா, ஒரு ஒரு ஊர்ல ஒண்ணு ஒண்ணு விசேஷம், அந்தந்த ஊர்ல இருந்து அதை வாங்கிட்டு வர்றதுன்னு வழக்கம். அந்த மாதிரி வழக்கம், இப்ப மாம்பழம்னு போனா ரசாலு வெங்கனப்பள்ளி ஆந்திராவில் போனான்னா அது மொத்தம் இங்கேயே வந்துடுத்து போ, அதனால அந்த இடத்துக்கு போகாதீங்க, எங்க பார்த்தாலும் வெங்கனப்பள்ளியே ரசாலும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த பிராந்தியத்துல தான் அது விசேஷமா கிடைக்கும், அங்கேருந்து வாங்கிட்டு வருவா. இப்ப சீதை சொல்றா, பத்து பதினான்கு வருஷ காலம் காட்டுல நீங்க இருந்தீங்களே, மாமியார் கௌசல்யா சுமித்ர கைகேயி சீத்தையை பார்த்து கேட்பாளாம், சீத்தே நீ அங்க இருந்தியே காட்டிலேருந்து ஏதாவது கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்டா, இந்த மானை காமிக்கலாம், இந்த மான் எவ்வளவு அழகா இருக்கு, அவெல்லாம் பார்த்து பூரிச்சு போடுவோம், இன்னும் அதை போய் பிடிச்சுட்டே வரல, அதுக்குள்ள ஊர்ல கொண்டு போய் காண்பிக்கிற அளவுக்கு சீதா பிராட்டி அவ்வளவு தூரம் சொல்லிவிட்டா. பகவான் லட்சுமணனை கண்டித்து இதுவரைக்கும் பிறந்ததுவே முதலாக சீதை எதையும் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்டதில்லை, இப்பதான் வாய திறந்து இப்ப பிடிச்சு கொடுன்னு கேட்கிறார். காட்டுக்கு வரையன அடம் பிடிச்சாலோ ஒழியோ இதை இதை கொடு அதை கொடுன்னு இது வரைக்கும் கேட்டதில்லை, இப்பதான் கேட்கிற, அதனால போய் அந்த மானை பிடிச்சிட்டு வரேன்னு ஓடினான். அததான் கவி வர்ணிக்கிறான், அசம்பவம் ஹேம மிருகஸ்ய ஜன்மா, ஹேம மிருகஸ்ய ஜன்மா அசம்பவம், பொன்னாலான மான் அசம்பவம், ததாபி ராமஹா லுலுபே மிருகாய. அப்படி இருந்தும் கூட ராமனை போன்ற உயர்ந்த வியக்தி லுலுபே ஆசைப்பட்டான் மிருகாய அந்த மானின் பொருட்டு பின்னால ஓடினான். இது எதை காட்டுறது அப்படின்னா, பிராய சமாபன்ன விபத்தி காலே தியோபி பும்சாம் மலினா பவந்தி, பின்னால வரப்போற காலம் கெட்ட காலம், பின்னால வரப்போற காலம் விபத் காலம் அப்படின்னா, முன்னாலே எவ்வளவுதான் புத்தி இருந்தாலும், எவ்வளவுதான் சதுரர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் சாஸ்திர பாண்டித்யம் இருந்தாலும் புத்தியானது கெடும், அதனால் அதற்கேற்பதான் காரியம் செய்வார்கள். அவ்வளோ பெரியவர் இருந்தாரே, அத்தை பண்ணேன் இத்தை பண்ணேன், இதை பார்க்கலையா அதை பார்க்கலையான்னா ஒன்றும் பார்க்கப்பட்டாது. இது மட்டப்பள்ளி க்ஷேத்திரத்தில் அந்த விசேஷமாக யஜ்யங்கள்லாம் நடந்து முடிந்து புதன்கிழமை அன்னைக்கு எல்லாம் முடியுது. அன்னைக்கு ராத்திரி பகவான் டோலோத்சவத்துக்கு போகாமல் என் மீது ஆவிர் பவிச்சுட்டான் மட்டப்பள்ளியிலேயே. அடி என் தங்கியிருந்த இடத்திலேயே பகவான் பேசுகிறான், எல்லாரும் டோலோத்சவத்தில் இருக்கா. அப்ப பகவான் சொல்றான், மறுநாள் வியாழக்கிழமை பிரயாணம் பண்ணக்கூடாதுன்றான், குருவார பிரயாணம் நிஷித்தம், யக்கோபி மட்டப்பள்ளி க்ஷேத்ராது பகிர் நிர்கந்தும் ந சக்யதே,
மட்டபல்லிம் ஹித்வா பஹிஹி ந கந்தவ்யம். இதெல்லாம் பகவானுடைய வார்த்தை, பகவான் சொன்ன விஷயம் அன்னைக்கு. ஐத்த ஒரு 100 தடவை சொல்றான். இந்த கேசட்ல கேட்டா ஊரை விட்டு யாரும் வெளியில போகக்கூடாது, வெளியில போகக்கூடாது, மட்டபல்லி கஷேத்திரத்தை விட்டு தாண்ட கூடாது. வெள்ளிக்கிழமை போங்கோ, பிருகுவாசரே கந்தம் சக்கியத்தை, ஸ்திரவாசரே சனிக்கிழமை போலாம், ஆனா நாளைக்கு போக கூடாதுன்றான். இத எல்லா பக்கத்திலேயே உட்காந்து அடியன் முத்தண்ணாவும் கேட்டிருக்க, ஆனா இந்த விஷயத்தை கேட்டாரோ இல்லையோ, அவர் பக்கத்துலதான் உட்கார்ந்து இருந்தார்னு சொன்னார், ஆனா இந்த விஷயத்தை அவர் கேட்கல. எல்லாருக்கும் கேட்க விட்டாத பண்ணி விடுச்சு, அந்த கேசட்டியே கேட்க விட்டாத பரமாத்மா பண்ணி விட்டான். மறுநாள் ஊருக்கு போக கூடாதுன்றத விஷயம் ஒத்துருக்குமே தெரியல. அன்றைய தினம் ஊருக்கு கிளம்பின வேலை அடியன் முத்தண்ணா மன்னி இன்னும் தூத்துக்குடியில வந்த இப்படியப்பட்டவாட இழக்க வேண்டிய ஒரு துஸ்திதி, அவ கார் ஆக்சிடென்ட்ல மாண்டு போக வேண்டிய ஒரு துஸ்திதி ஏற்பட்டு போச்சு. பரமாத்மா முன்பே சொன்னான், இவ்வளவு சொன்னான், எல்லாம் தெரிந்திருந்தும் அந்த காரியம் நடந்துருத்து பாருங்கோ. அதுதான் பிராயா சமாபன்ன விபத்தி காலே தியோபி பும்சா மலினா பவந்தி. இதை ஏன் கேட்கல, அதை ஏன் போர்க்கலன்னா, ஒரு 2 நாள் முன்ன கொண்டு வந்திருந்தா, அவர் பயிற்சி போட்டிருப்பார், ஒரு 2 மணி முன்ன வந்திருந்தா, இல்ல ஒரு 5 நிமிஷம் முன்ன வந்திருந்தான், ஏன் வரலன்னு இல்ல. அதனால அந்த காலம் அது விபத் காலம் அப்படின்னு தான் இந்த இடத்துல சாஸ்திரம் நிர்ணயம் பண்றது. அதனால ராமனை போன்ற மகா புத்திசாலி உயர்ந்த சதுர சாஸ்திர பாண்டித்யம் ஆருக்குண்டு, அப்படியேப்பட்ட ராமனே இதற்கு விதி விலக்கு இல்லைன்னா மற்றவாளுடைய நிலையை என்னவென்று சொல்றது. அதனால பின்னால வரக்கூடிய காலம் கெடுதலா இருந்தா, அவன் எவ்வளவுப்பட்ட புத்திமானா இருந்தாலும் அவன் புத்தி கெடும், அதற்கேற்பதான் காரியங்கள் செய்வான், அந்த கஷ்டத்தை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்பதை ராமாயணம் வலியுறுத்துறது. மேற்கொண்டு என்ன விஷயம்ன்றத நாளை தினம் விஜயாபனம் பண்றேன். அதனால இங்க செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு விசேஷமா முடிய இருக்கிறது. அன்றைய தினம் டோலோத்சவம் விசேஷமாய் இங்கே 4:30 5 மணி அந்த காலத்திலே ஆரம்பமாகும். யஜ்ய மந்திரங்கள்லாம் ஒரு ஆவர்த்தி ஜபிக்கிற வழக்கம் டோலோத்சவத்துல, அந்த மந்திர பட்டனம் அழகா நடக்கும். அதன் பிற்பாடு ஸ்ரீமதி ராதாகிருஷ்ண சுவாமி எல்லாம் பாடுவா, அது 6 to 7 வரைக்கும் இந்த பாட்டு நடக்கும். 7 மணியிலிருந்து யதாக்கிரமமா உபன்யாசமானது நடக்கும். அன்றைய தினம் பூர்த்தி தினம், இன்னும் திரிராத்திரஸ்ய யஜ்ஞஸ்ய, இன்னும் 3 ராத்திரி யஜ்ஞமானது இங்கே நடைபெறவிருக்கிறது. இது 100வது ஆண்டு விழா. அதனால இந்த பார்த்ததாரதி சுவாமி சபா 100 வருஷங்களை பூர்ணமாய் கண்டிருக்கிறது. அதனால் இப்படியேப்பட்ட சபா எல்லா சபைக்கும் ஆதாரமான சபை, அதனால பெரும் சபை இது, மகாசபான்னு பேர் வைக்கணும். ஸ்ரீ பார்த்ததாரதி சுவாமி சபான்னு இனிமேல் இதுக்கு பேர் இல்லை. என்ன 100 ஆண்டை கண்டுவிட்டதுனாலே ஒரு மகச்சப்தத்தை என்ன சேர்த்துக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அதனால ஸ்ரீ பார்த்ததாரதி சுவாமி மகாசபா என்று இதற்கு பெயர் வைக்கணும். ஏன்னா அதுதான் சமஞ்சசம். என்ன சபான்னா, ஒரு 2 ஆண்டுக்கு முன்பு, ஒரு 10 நாளைக்கு முன்பு ஆரம்பிச்சதும் சபைதான், 100 ஆண்டு காலத்துக்கு முன்ன ஆரம்பிச்சதும் சபை. என்ன இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியணுமா உணவ? அதனால இவ்வளவு வயசான சபை, இதுல இருக்கிறவாள்லாம் ரொம்ப உற்சாகமா காரியங்களை நடத்தக்கூடிய மகான்கள். அவ பண்ணக்கூடிய உபச்சாரங்கள்லாம் அடியன் பார்த்தா இந்த இடத்த விட்டு போகாமல் இங்கேயே உபன்யாசம் பண்ணிருக்கணும் போல் இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஏண்டா முடியறதுன்னு அப்படி ஒரு உபச்சாரம். அவ்வளவு பவ்ய மூர்த்திகள் எல்லாம், அந்த பவ்ய மூர்த்திக்கு ஆதர்ஷ மூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி. அதனால இப்படி விசேஷமா எல்லாரும் இதுல, ஒருத்தரை சொன்னா எல்லாரும் அதுல அடங்கி இருக்கிறார்கள். அவ்வளவு விசேஷமா இந்த ஜனவரி 1 சீனிவாச கல்யாணம் பிராத்த காலம் 9 ஆரம்பிக்கப்பட்டு 3:30 வரைக்கும் உபன்யாசம் நடந்தது. ஒத்துழை எழுந்து போல அத்தனை பேரும் உட்காந்து அவ்வளவு மணி காலம் அந்த உயர்ந்த சீனிவாச கல்யாணத்தை கேட்டார்கள். அதனால அந்த 1 2000 வருஷம் எவ்வளவு வைபவமா நடந்தது. அதே மாதிரி 2001 ஜனவரி 1 இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்காக அடியனையே உபன்யாசம் பண்ண சொல்றேன். அன்றைய தினம் ஸ்ரீ கீதாசாரம் என்பதை பற்றி பார்த்ததாரதி சுவாமி சபையானதுனால, இந்த தப்பு சொல்றேன் அடியன், பார்த்ததாரதி சுவாமி
மகாசபா. அதனால மகாசபையில அந்த சபையிலே மறுபடியும் அடியேன் உபன்யாசம் பண்ணும்படியான பாக்கியம் 1ஆம் தேதி கிடைக்க போறது. பகவத்கீதா சாரம் அப்படி விசேஷமா, அதுக்கப்புறம் ராமாயணம் அடுத்த வருஷம் தொடர்ந்து நடக்கணும், அதுக்கப்புறம் மகாபாரதம் நடக்கணும், அப்புறம் வரிசையா பிரம்மபுராணம், பிரம்மாண்ட புராணம், அத பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவதம், ரசம்ம புராணம், வராக புராணம், புராணங்கள் 18 சொல்லணும், உபபுராணங்கள் இப்படி எல்லாம். கல்யாணம் ஆறுது பாருங்க, அந்த தம்பதிகள் அந்த இளமையில அப்படி உட்காந்துருக்கா அஞ்சோஞ்சமா, அப்பதான் மாங்கல்ய தாரணம் ஆயிருக்கு. அவளை பார்த்து வேதம் சொல்றது, இப்படியே நீங்கள் என்றென்று இப்படியே இருக்கணும். இந்த குதூகலம், இந்த சக்தி, இந்த பலம், இந்த தேஜஸ், இந்த வைபவம் இப்படியே உங்களுக்கு என்றென்றும் இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றது. இப்படியே அடியேனும் கதை சொல்லிட்டு இருக்கணும், நீங்கள் எல்லோரும் இப்படியே உட்கார்ந்துருக்கணும். அதனால இப்படியே காலங்கள் உருண்டோடினாலும் எத்தனை யுகங்கள் மாறினாலும் பலராமர் இங்கேன்னு, அதாவது பிரம்மலோகத்துல ஒரு கச்சேரி நடந்திருந்தது, பலராமர் அந்த கச்சேரிக்கு பறக்கு போனார். அந்த கச்சேரிக்கு அதாவது இக்ஷ்வாக்கு வம்சத்துல ஒரு ராஜா ரேவதன் பேர், அவன் அந்த கச்சேரிக்கு போன பிரம்மலோகத்துல பாட்டு கச்சேரி நடக்கிறது. அங்க போய் உட்காந்துட்டான், பாட்டு அழகா நடந்திருந்தது கேட்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரி முடிஞ்சது, எழுந்து ஊருக்கு வரணும்னு பார்த்தா அயோத்தி எங்க இருக்குது, ஊர் எங்க இருக்குது, அவன் நாடு எங்க இருக்குது, எல்லாரும் சொன்னா அதெல்லாம் திரேதாயுகம் முடிஞ்சு போய், அதுக்கப்புறம் துவாபர யுகம் வந்து முடிவில் இப்போ துவாரகையில பலராம கிருஷ்ணாலா பகவான் அவதாரம் பண்றான், அதனால அங்கதான் இருக்கான். உடனே தன் பெண்ணையும் கூட அழிச்சுட்டு போயிருந்தான், ரேவதின்னு பேர், அவளையும் கூட அழிச்சுட்டு போயிருந்தான் அந்த ரேவதன். என்ன பண்றதுன்னு போய் அந்த பலராமனுக்கு உம பெண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுன்னு அங்கேருந்து இங்க வந்து பூலோகத்துக்கு வந்து பார்த்தா இந்த ரேவதின்ற பெண் உயரமா இருக்கா, ஏன்னா இவ திரேதாயுகத்துல உண்டானவள், பலராமன் துவாபர யுகத்துல உண்டானவரானதுனால குள்ளமா இருக்கா. யுகந்தோறும் மனுஷாவுடைய ஆக்கிருத்தி கூட குறைஞ்சு போடும், குள்ளமா மாறிப்படுவா. அதனால இங்க பலராமர் குள்ளமா இருக்கார், ரேவதி உஷரமா இருக்கா. அதனால என்ன பண்றதுன்னு பார்த்தா இந்த பலராமர் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இல்லையா வராதே, என்ன பண்றது பார்த்தா இந்த பலராமர் தன் கலப்பையை எடுத்து அந்த ரேவதி தோல் அப்படி போட்டு ஒரு இழுப்பு இழுத்து குள்ளமாக்கினார், தன்னை காட்டிலும் குள்ளமாக்கி நாங்கள் தியானம் பண்ணார். ஒரு பாட்டு கச்சேரி நடந்ததுன்னா அப்போ 2-3 பாட்டு தான் நடந்தது, அதுக்கே திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகமும் முடிஞ்சு போச்சுன்னா இப்ப நாம இங்க உபன்யாசம் பண்ணிட்டே இருந்தா, நீங்கள்லாம் கேட்டுட்டே இருந்தா கலியுகம் முடியும், கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம், அடுத்த கலியுகமும் வரணும். அது வரைக்கும் இப்படியே பார்த்தசாரதி சுவாமி மகாசபையில நாம சொல்லிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். இப்படியே காலம் போனால் இகை வஸ்துவம் நினைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம், நம்ம ஊரெல்லாம் வைகுந்தமாகும் விசேஷமா. அதனால இது திருவல்லிக்கேணிக்கு மாத்திரம் பரிமிதம் இல்லை, இங்க இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் பரிமிதம் இல்லை, இது கம்ப்யூட்டர் உலகமானதுனால இது இன்டர்நெட்ல போறது பாருங்க. அதனால இங்க வித்யுத் சக்தி இது வெளிநாட்டிலாம் கூட பார்க்கும்படியான அளவிற்கு இந்த விசேஷமா இந்த காலம் இது பரிமிதம் இல்லை. அதனால பார்த்தசாரதி சுவாமி சபா மகாசபா என்ன